भगवदीपतये स्वामिनः अञ्जनेयस्वामिनः जय जय रघुवीर सनत। शुक्लांबर कृष्ण विष्णु शुक्लम चंद्रवर्ण भाई साक्षात्मस्वे सर्वोकानाषदेविद्या दक्षिणामूर्तये तैले महामण्डपे मध्ये पुष्पगमासने वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामं वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोर्वायादिगोणेषु च सुग्रीवसुवान् मध्ये नीलसरोजकोमलऋषिं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय स लक्ष्मणाय देव्यै सदस्यै जनकात्मजाये नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सगृदेव प्रवन्नाय तवास्मीति सयाचते अयं सर्वभूतेभ्यः ददाम्येतत्कृतं मम राम रामेति रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तदतुल्यं रामनामवराणने बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्कडत्वं च बालगुरुनासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं परमामि मुदान्तः जगद्गुरुशङ्कराचार्यस्वामिनः जय। सुखाचारिके पूर्णवैराग्यजाचे स्मृतावरी ज्ञानयोगेश्वराचे कविवाल्मीका सारिका मान्यैषा नमस्कार माता सद्गुरु रामदासा श्रीराम जय जय रघुवीर कृष्णं कमलपत्राक्षं कमलनिर्मनोहरं कर्मानुष्ठानसम्पन्नं स्वाध्यायवचनप्रियं कामक्रोधादिरहितं कविधर्मेप्रतिष्ठितं भक्तानां हितवक्तारं शिवरामं नतोऽस्म्यहं सद्गुरुनाथमहाराजी जय। इन्द्रनीलमणिसन्निपदेवं पद्यमानशरणं ुलसीवनमालम् चिन्तयामि सततं रघुवीरं लम्बमानसतुलसीवनमालं चिन्तयामि गच्छतामातुलकुलं भरतेन तदा नगः
शत्रुघ्नोशत्रुघ्नः नीतः प्रीतिपुरस्कृतः गच्छता मातुलकुलं भरतेन तदानगः। बालकांडम पूर्तिम गुरुदेव अर्जुन भगवान बालकांड कड़ी श्लोक विष्णु साक्षा भगवान अयोध्य राम प्राटियों पन्न वर्ष कल्याण आई अयोध्य वह पन्न वर्ष आंद पन्न वर्षमूंट भगवान तायारों एपड़ो अभी अयोध्य प्रभु प्राटी अब पूर्ति पड़ा கதைய பூர்த்தி பண்ணிட்டு திருப்பி ஃபிளாஷ்பேக் போற 12 வருஷத்துக்கு முன்னாடி போற பரதன் கல்யாணம் முடிஞ்சு அயோத்தி வந்து சௌக்கியமாக இருந்த ஆனால் பரதன் வரலை அப்படிங்கிறத கல்யாணத்து போதே தான் சொல்லணும். அப்போ சொல்லணும் 12 வருஷம் கழித்து சொல்கிறேன். 12 வருஷம் கழித்து பிரபுவுக்கு 24 வயசு ஆகுது. 12 வயசில் கல்யாணம், 24வது வயசில் அயோத்தியா காண்ட ஆரம்பத்தில் பரதன் மாமாத்துக்கு போயிருக்கான். கச்சதா மாதுலகுலம் தெய்வையினுடைய ராதா சகோதரர் யுதாஜித்துன்னு பேர். அவர் கல்யாணத்துக்கு வந்திருக்கார். வருமா கல்யாணம்னா வருவார்னா கல்யாணத்துக்கு வந்தவர் என்ன பண்ணுற பரதனையும் அவர் நேர் மருமானோட பண்ண கல்யாணம் ஆயிருக்கு. குழந்தைகளுக்கு புதுசாக 4 குழந்தைகள் நீங்கள் ஏன் ஆதிவேஷன் வரேன் பரதனை நான் எங்கள் ஆதிவேஷன் போய் கொஞ்ச நாள் வச்சுட்டு அனுப்புறேன் அப்படின்னாலும் சேரின்னு விட்டார். பரதன் பின்னாடியே சத்ருக்னன் கிளம்பிட்டார். பரதனை சத்ருக்னன் இங்கே இல்லை. கல்யாணம் ஆன பொழுதே இதை சொல்லலாமேன்னா அதை அப்போ சொல்லலையா? ஏன் சொல்லலைன்னா மேலே நடக்க போகிற சம்பவங்கள் பரதனுக்காக ராஜ்யம் வாங்கினா, பரதனுக்காக ராஜ்யம் வாங்கினா, பரதனுக்காக வரன் கேட்டா அப்படின்னு மேலே கதை சொல்லணும். ஆனால் பரதனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தெரியப்படுத்தணும். ஏன்னா இங்கே கலப்புறதை கலப்பி விட்டுட்டு பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி ஃப்ளைட்டில் கிளம்பி டெல்லிக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போகிறது இல்லை. அப்புறம் பிரச்சனைக்கும் பொழுது டிக்கெட்டை நான் பார்த்தல பிரச்சனையா தெரியாதே. நான் 2 நாள் முன்னாடியே இங்கே பாருங்க நான் ஊரில் இல்லைன்னு டிக்கெட்டை காட்டுறது இப்படி இல்லை. 12 வருஷம் ஆயிட்டான். 12 வருஷத்துக்கு மிதிலையிலிருந்து நேர கேகய தேசத்துக்கு போயிட்டார் பாருங்க. இந்த பக்கம் இல்லை, ரூட்டே இப்படி கிடையாதுங்கிற பாட்டியாத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு கிரகப்பிரவேசமே பாட்டியாத்துல வருது பாவம் ஐசியம் போயிட்டார். கச்சதா அனதான் அனகாங்கிற அகம்னா பாபம்னு அர்த்தம். அனகான்னா பாபம் மற்ற குற்றமற்ற வர்ணன், குற்றம் இல்லாத வர்ணன். அதனாலதான் ராமசரிதமானஸ்ல ராமாயணம் எழுத ஆரம்பிக்கிறார் துளசிதாசர். ராமசரிதமானஸ் எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜமனம் குரு சுதாரி வரண உரகுவர விமல ஜச ஜோதாயக பலசாரி. பாலகா ராமாயணம் ஆரம்பிக்கிறார். பாலகாண்ட ஆரம்பிக்கிறார் ராமச்சரிதமானஸ் எழுதுறதுக்கு துளசிதாசர். குருவனுடைய சரணத்தை எடுத்து நான் என் கண்ணை தொடச்சிக்கிறேன். ஏன்னா என் கண்ணில் அழுக்கு இருக்கு, தோஷம் குற்றம் இது மாதிரி அழுக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தொடச்சுட்டு நிஜமான முக்குரு சுதாரி, முக்குரம்னா கண்ணாடின்னு இருக்கும். என் மனசில் எந்த தோஷங்களும் இல்லாமல் கண்ணாடி போல் என் மனசு ஆகணும்.
அதை எதை போட்டு சுத்தம் பண்ணிக்கிறேன்னா, ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ, குருநாதருடைய தாமரை போன்ற கால்களினால் கால்களில் உண்டான அந்த ரஜஸ் பாத தூளி எடுத்து நான் தொடச்சிக்கிறேன். எதுக்கு தொடச்சிக்கிறேன்னா, வரணகு ரகுவர விமல யச, ரகுவரனுடைய ராமனுடைய புகழ பாடுறதுக்காக இப்ப நான் தொடச்சிக்கிறேன். ராவண் ரகுவர விமல யச, அப்பழுக்கற்ற ராமனுடைய புகழ பாடுறதுக்காக நான் கண்ணை தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அதையே திரும்ப அயோத்தியா காண்டத்தில் சொல்ற, திருப்பி அயோத்தியா காண்டத்தில் மறுபடியும் அதையே சொல்ற, ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜமனமு குரு சுதாரி பரணகு ரகுவர விமல. அதுதான் ராமாயணம் ஆரம்பிக்கிறதே அங்க சொல்லிட்டாருன்னா, அவர் ஜாக்கிரதை படுத்துறார். பார், ரகு வம்சத்துல வந்த எல்லாருக்குமே ரகுவரன்னு, அஜமகாராஜாவுக்கும் ரகுவரன்னு பேரு, அவர் உள்ள தசரதனுக்கும் ரகுவரன்னு பேரு. ஏன்னா எல்லாம் ரகு வம்சம் தானே. ராமருக்கும் ரகுவரன்னு பேரு, பரதனுக்கும் ரகுவரன்னு பேரு. அதனால இப்ப நான் மேல பரதனுக்காக ராஜ்ய வாங்கினான்னு சொல்ல போறேன். ஆனா பரதன் நல்லவன், அதனால பரதனுடைய புகழை இப்ப அயோத்தியா காண்டத்துல சொல்ல போறேன். அதனால மறுபடியும் என் கண்ணை ஒரு தடவை தொலைச்சிக்கிறேன். ரகுவரன்னா ராமர் மாத்திரம் வர்த்தன், பரதனுக்கும் ரகுவரன் பேர். ஏன்னா அப்பேற்பட்ட அப்பழு கற்றவனா, அனகா அகம் இல்லாத பாபம் இல்லாதவனா, சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா, சத்ருக்னோன்னு இங்கே இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலிருந்தே பரத சத்ருக்னால், பரத சத்ருக்னால் தான் வருது. ஒருவேளை சத்ருக்னா நீ அங்கே போ, நான் இங்கே இருக்கேன், சமயம் பார்த்து கை கைய மாட்ட பரதனுக்காக கேட்க சொல்லு, ராஜ்யம் கேட்க சொல்லு. அவன் கேட்டதுக்கப்புறமா நான் இங்கே வரேன், என் மேலே பழி விழாவும் இருக்கும் அப்படி சொன்னா முன்ன. அதனால பரதன் பட்சமாக இருக்கக்கூடிய சத்ருக்னனும் பரதனோட கேகய தேசத்துல தான் இருந்தா இருக்கிறதுக்காக தான் சத்ருக்னோ நித்ய சத்ருக்னா நீதா ஐசின் பேட்டார். சத்ருக்னனையும் சேர்த்து ஐசின் பேட்டார். இந்த ஆரம்பமே கச்சதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த அயோத்தியா காண்ட ஆரம்பமே கச்சி அப்படின்னா ஒரு போக்குலயே இருக்கும் இந்த காண்டம். இந்த காண்டம் இருக்கே கமலு கட்டவு அப்படின்னு தாத்து, அது என்னன்னா டுகோ கெட்ச் அப்படின்னா என்னன்னா போகுதல் அப்படின்னு போறது. ஐ எம் கோயிங் சொல்றோம்னா நான் போயிட்டு இருக்கேன், அகம் கச்சாமி நான் போயிட்டு இருக்கேன், நான் போறேன் சொல்றோம்னா அதை காட்டுற. இந்த காண்டம் மாதிரி ஒரு போக்கு அப்படிங்கிறது வேற எந்த காலத்துலையும் கிடையாது. என்ன ஆச்சுன்னா, பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் பிரயத்தனம் பண்ணான். பிரயத்தனம் பண்ணால் வாங்க போகிறது, கடைக்கு போகிறது, வாங்குறது, அயோத்தி பூரா அலங்காரம் பண்ணுறதுன்னு ஜனங்கள் பூரா போக்குவரத்தில் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கார். பட்டாபிஷேகம் பண்ண போகிறார், ராமர் ஐசிண்டவா சுமந்துராங்கிறார், சுமந்துரார் ராமர் அரண்மனைக்கு போகிறார், ராமர் இங்கே வரார், மறுபடியும் ராமர் தன் அரண்மனைக்கு போகிறார், தசரத் மகாராஜா கைகை அரண்மனைக்கு போகிறார், ராமர் கைகை அரண்மனைக்கு போகிறார், அப்புறம் கௌசல்ய அரண்மனைக்கு வர்றார், அப்புறம் தர்பாருக்கு வர்றார். கைகேயி வரணை வாங்கிட்டு ராமர் காட்டுக்கு போகிறார், ராமர் காட்டுக்கு அந்த பக்கம் போகிறார், இந்த பக்கம் தசரத் மகாராஜா பரலோகம் கிளம்பிடுறார். அவர் பரலோகம் கிளம்பினார்னு இங்கேருந்து ரெண்டு குதிரை வீரர்கள் கேகே தேசத்துக்கு போகிறார், அங்கேருந்து பரதன் கிளம்புறான், பரதன் கிளம்பி இங்கே வரான். இங்கே வந்து அப்பாவுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு சித்திரகூட்டத்தில் ராமர் இருக்காருன்னு தெரிஞ்சு அயோத்தி பூரா பரதன் ஐசிண்டு ராமர்கிட்ட போகிறான். ராமர்கிட்ட போய் பாதுகையை கொண்டு பாதுகை வாங்கிட்டு அங்கேருந்து திருப்பி கிளம்பி நந்தி கிராமத்துக்கு வரான். அங்கேருந்து ராமர் கிளம்பி மகா அடுத்தது ஆரண்ய காண்டம், சித்திரகூட்டத்துலேருந்து ராமர் கிளம்பி காட்டுக்கு போயிட்டான். இவன் அங்கே போனா, இவன் அங்கே போனா, இவன் இப்படியே இது இந்த ஓட்டத்தை காட்டுறதுக்கு தான் முதல்லயே அவர் வால்மீகி பகவான் பதம் போட்டார் கச்சதா. இந்த காண்டம் ஒரு இடத்துல நின்னே கிடையாது, ஒரு இடத்துல நின்னே கதை கிடையாது. அவன் அங்கே போனா, அங்கே போனா மாற்றி மாற்றி போயிட்டே இருக்கும்.
शत्रुघ्नो नित्यशत्रुघ्नः மேல பரதாழ்வார் ஏகை தேசத்தில் இருக்க சொல்லியாச்சு. இப்போ அடுத்த கதை என்ன, அடுத்த கட்டம் என்னன்னா, தசரத மகாராஜா ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணுறார். இதுதான் அடுத்த அடுத்த விஷயம். இதுதான் ஆனால் விஷயத்துக்கு நேரம் போல வாழ்ந்துக்கிட்டோம். இது வரைக்கும் பாலகாண்டம் பூரா இல்லாத, ராமாயணம் பூரா இல்லாத ஒரு விஷயம் இங்கே இருக்கு. அது என்னன்னா, தன் அபிப்பிராயத்தை சொல்றேன். வால்மீகி பகவான் இங்கே மாத்திரம்தான் அவர் கவிஹிருதயம்னு பேர். அவர் எழுதுறாருன்னு வராம நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கே மாத்திரம்தான் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, சகிதேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்ச்சிதோ மானுஷே லோகே ஜக்யே விஷ்ணு சநாதனஹ. அவர் ஹிருதயத்தை திறந்து பேசுகிற, நான் இப்போ மேலே கதை சொல்ல போகிறேனே, இது மனுஷன்னு நினச்சினு கேட்காதீங்க, சாட்சாது பகவான். ஜக்யே விஷ்ணுவும் சனாதனம். யாகம் முடிஞ்சு தேவர்கள் அத்தனை பேரும் கிளம்பி நேராக தேவேந்திரன் தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரன்கிட்ட ராவணனுடைய இம்சை தாங்க முடியலையே. தேவேந்திரன் சொன்ன, நானும் என்ன பண்ணுறது, நீங்கள் எப்படி அடி வாங்குறீரோ நானும் அப்படி தான் அடி வாங்குறேன், எல்லாருமா சேர்ந்து பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு அத்தனை தேவர்கள் தேவேந்திரனை முன்னிட்டு பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்கறேன். பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறாருப்பா, நமக்கு இந்த சக்தி கிடையாது, பகவான்கிட்ட போகலாம் அப்படின்னு அங்கேருந்து நேரம் எல்லாரும் கிளம்பி திருப்பாறு கடல் போகிறான். வைகுண்டத்தில் வைகுண்டம் ஆகம் பகவானுடைய வீடு. திருப்பாறு கடல் இருக்கே அது ஆஃபீஸ், அங்கே தான் இந்த மீட்டிங்லாம் நடக்கும். மீட்டிங்லாம் நடக்கிறது இருக்கீங்களா, அதெல்லாம் திருப்பாறு கடல் தான். அந்த போல் நின்னா அர்ச்சிதா பகவான்கிட்ட பகவானை புகழ்ந்து பாடி பிரார்த்தனை பண்ணுறான். சகி தேவைருதீர்ணஸ்ய, அத்தனை தேவர்களும் பிரம்மதேவர் உட்பட எல்லாரும் போய் எதுக்கு போய் நின்னான்னா, ராவணஸ்ய வதார்த்திவி, ராவண வதம் எப்போ நடக்கும் இது எங்களுக்கு சொல்லுங்க. அர்ச்சிதா அப்படி கேட்குறான் பகவான். பார்த்தா மானுஷே லோகே, நான் மனுஷனாக வந்துடுவேன். ஏன்னா ராவணன் மகா தபஸ்வி, அவன் பிரம்மதேவர்கிட்ட வரம் வாங்கிட்டு ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கனைசேஷன்லேருந்து ஆரம்பித்து பூதம் பிரேதம் பிசாசு ராட்சசா இச்சர்கள் கிண்ணவர்கள் கந்தர்வர்கள் தேவர்கள் அமரர்கள் யாருனாலையும் நான் சாகக்கூடாதுன்னு கேட்டிருந்தோம். யாருனாலையும் நான் எனக்கு மதம் கூடாது அப்படின்னு எல்லாரையும் பேக் பண்ணிட்டான். என்ன சிருஷ்டி இருக்கோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டான். ஒரு ஒரு ஓரத்தில் நரன் வானரன்னு சேர்க்கலையான். ஏன்னா பகவான் அவர் வழி வச்சிருப்பானோ. நீ எவ்வளோ மேதாவியாக வேணாலும் எனக்கு கீழே என் மாயிக்கு உட்பட்ட வந்தது. அது என்னன்னா, ஏன் நரன் வானரன் ரெண்டு பேரும் விட்டான், அவன் ஏன் விட்டுட்டான்னா அவளை மதிக்கலையா. இந்த அண்டகட்டாக்கம்னு இருக்குதுன்னா ஒரு சார், அது உள்ள நிலவரணம்னு சொல்றோம், சதுர்தச புவனாதீஸ்வராயா சொல்றோம், ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் அதிபதி பகவான் சொல்றேன். இந்த ஈரேழு பதினாலு லோகம் என்னன்னா, இப்போ பூமி எர்த்துன்னு ஒன்று இருக்குதுன்னா ஒரு ஸ்பியர், ஒரு பால் இருக்கணும், எர்த்துன்னு ஒரு பால், அதுக்கு மேலே ஏழு பால் பூஹூங்க சொல்கிறோம். பூஹூ புவஹா சுபஹா ஜனஹா மகா தபா சத்தி, ஏழு லோகம், ஏழு லோகம் கீழே ஏழு பால், அத்தனம் இத்தனம் சுதனம் பிரசாதனம் மகாதனம் தலாதனம் பாதாளம் அப்படின்னு ஏழு. இதில்
இந்த ரசாதலம் இருக்கு அதுதான் அசுராலோட உருண்டை. பூமிக்கு கீழே இருக்கு பூமி உருண்டை. இந்த 14 நேர் கோட்டில் இருக்கும், 14 பாலும் நேர் கோட்டில் இருக்கும். அந்த 14 ஒரு பெரிய பாலு உள்ளுக்குள்ள இருக்கும், அதுதான் அண்டகடாகம்னு பேர். இதுல இந்த பூமி தான் இருக்கிறதுலேயே சின்னது, நடுப்புல உள்ளது. இந்த பூமிக்கு கீழே இருக்கு பாருங்கோ, அதுதான் அசுரர்கள் இருக்கிறது, பிரசாதாரம்னு பேர். இந்த பூமி பூ புவஹா சுவஹா இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சுவஹாங்கிறது தான் ஸ்வர்கலோகம். சுவர்லோகம் தான் ஸ்வர்க்கம், அங்கே தான் தேவர்கள் இருக்கா. நம்ம சரித்திரத்தெல்லாம் பார்த்து கதையில என்ன சொல்கிறோம், தேவாசுரி யுத்தம், தேவாசுரி யுத்தம் தானே சொல்கிறோம். இந்த அசுரா தேவன் சொர்க்கத்துக்கு போய் தேவாலோட சண்டை போடும் பொழுது பூமியை தாண்டி தான் போனோம். அவன் வரமாட்டா, இவா தான் சண்டைக்கு போவா, இவன் பூமியை தாண்டி தான் போனோம். ஆனால் பூமியில் மனுஷா தான் சண்டைக்கு வரமாட்டான். ஏன்னா ஒரு பொருட்டே இல்லை நம்மளாம் வரைக்கும். மனுஷனோட போய் சண்டை போடுற வெக்கமா இல்லாம, அதனால அவன் விட்டான் பார்த்தேடா, இந்த நரன் மாணர்னு விட்டான் பார்த்தேன். பகவான் சொன்ன நரன் மாணர், நீ மதிக்கலையானோ நான் மதிக்கிறேங்கிறான். நீ மதிக்கலையானோ நான் மதிக்கிறேன். என்னன்னா சூரிய சந்திரால் உள்ள வரைக்கும் மனுஷன்னா ராவன், நரன்னா ராவன், வானரன்னா ஹனுமான். ராவனும் மாருதியும் ராவணன் போயே விட்டான், இவரு பேர் இருந்துருக்கு அப்படின்னு. என்னன்னா பகவான் சொல்றான், நீ மதிக்கிற என்னோட நான் மதிக்கிறேன். அச்சி மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனா, சனாதனமா இருக்கக்கூடிய பகவான். சனாதனம்னா இருந்துட்டே இருக்கிறது, சம்ஸ்கிருதத்துல தாவர இடத்துல நான். அது இன்னைக்கு டுடே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்னா அத்தியத்தனை அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல. இன்னைக்கு அத்திய அப்படின்னா இன்னைக்கு, நேத்திக்கு அப்படின்னா ஹியா அப்படின்னா நேத்திக்கு, எஸ்டர்டே. ஸ்வஹா அப்படின்னா டுமாரோ. இது டுடே எஸ்டர்டே டுமாரோ சம்ஸ்கிருதத்தில். இன்னைக்கு இன்னைக்கு என்ன தினமாச்சு, இன்னைக்கு இன்னைக்கு என்ன விஷயம்னா அப்படிங்கிறச்சே அத்தியத்தானே அப்படின்னு சொல்லுவோம். நேற்றுக்குன்னா எஸ்தனை, நாளைக்குன்னா ஸ்வஸ்தனை. இப்படி இருக்கு. எப்பவும் அப்படிங்கிறதுக்கு சதான்னு பேர் சம்ஸ்கிருதம். சதா அப்படின்னா எப்பவும் அர்த்தம், சதா தானே அப்படின்னா எப்பவும் அர்த்தம். அந்த தா நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். சில 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 அக்ஷரங்கள் சமஸ்கிருதத்தில் பேதம் கிடையாதுங்க. கர்ரான யோகோ ந பேதா அப்படின்னு கிராமர், இதெல்லாம் கிராமர். ரள யோகோ ந பேதா, ராவர இடத்துல லாவரலாம், லாவர இடத்துல ராவரம். நாரிகேலம் அப்படின்னா தேங்கான்னு இருக்கும், நாரிகேரம்னு சொல்லணும். நம்ம பிரகலாத ஆழ்வார், பிரகல்லாதன், பிரகலாதன் ஒரு சிலிண்டருக்கு முன்னோம். பாகவதத்தில் பிரகல்லாதன்னு கிடையாது, பிரஹராதன் இருக்கும். நம்ம பிரகல்லாதன் தான் இது, அது மாறிக்கும். அது மாதிரி இந்த இந்த தா இருக்கே, அந்த தா வந்து நா சப்ஸ்டியூட் பண்ணுறது. தா நா இருக்க போகிறோம் தமிழில், தா நா இருக்க ஒன்றும் அது அது மாதிரி அந்த சதாதனை எப்பவுமே இருக்கிறதுங்கிறது தான் அந்த தா வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணினதுனால சதாதனங்கிறது சனாதனன் ஆயிடுது. ஒன்றும் விஷயம் இல்லை இதில். சதாதன எப்பவும் அப்படின்னா அது அந்த சதாதனங்கிறது சனாதன அப்படின்னு ஆயிருக்கு. அதுதான் இங்க சொல்றாரு, எப்பேற்பட்ட பகவான் நான் கற்பனை தரேன், எப்பேற்பட்ட பகவான் அவதாரம் பண்ணினார்னா ஜக்ஞே விஷ்ணு சனாதனா. எப்பவும் உள்ள பகவான் மனுஷனா அவதாரம் பண்ணினார்,
மானுஷே லோகே. இது தன் அபிப்பிராயத்தை சொல்றார். சொல்லிட்டு மேல கதைக்கு போல. ஆரம்பத்துல பார்த்தேன்னா ஒரு 28-30 ஸ்லோகம் அயோத்தியா காண்டம் முதல் சர்க்கத்தில் 6வது ஸ்லோகத்திலிருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் ராம குணத்தை வர்ணிக்கிறார். ராம குணங்களை வர்ணிக்கிறார். முதல்லையே சொல்றார் அவர் கௌசல்யா சுசுபே தேன. அவர் எப்படி இருப்பார்னா ரூபசம்மனம் அழகான பரமஸ்வாமி ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி ஒரு அழகே கிடையாது. அவ்வளவு அழகா இருப்பான். மந்திரசாஸ்திரத்துல சொல்லும் பொழுதே புருஷ தெய்வத்துல எந்த தெய்வத்துக்கு அழகு ஜாஸ்தினா ராமருக்கு, ஸ்திரீ தெய்வத்துல எதுக்கு அழகு ஜாஸ்தினா ராஜராஜேஸ்வரி பார்வதி தேவி. ஏன்னா அவதான் ராமரா அவதாரம் பண்ணியிருக்கா. சிவன் பார்வதி மாறி ராமசிதி அவதாரம் பண்ணியிருக்கா. அவ்வளவு அழகா இருப்பான். எப்ப ஏற்பட்ட அழகுன்னா கந்தர்வராஜ பிரதிமம் பகவான் நிறைய சிருஷ்டி பண்ணி வச்சிருக்காரு. மனுஷியால் மிருகங்கள் பட்சிகள் தாவரங்கள் இப்படின்னு நிறைய சுற்றி பண்ணியிருக்காங்க. அதில் யக்ஷர்கள் பூதங்கள் பிரேதங்கள் வேதாளங்கள் கிண்ணரர்கள் கந்தரவர்கள் தேவர்கள் அசுரால் எவ்வளவு பண்ணியிருக்காங்க. இந்த பகவத் சிருஷ்டியிலேயே அழகு யாரு அப்படின்னா கந்தரவால் தான் அழகு. வேற யார் நம்ம நம்ம ஒத்து நம்ம கந்தரவாலாம் நம்ம கந்தரவாலை பார்க்கல கந்தரவால் நம்மளை பார்க்கல. அதனால நம்ம ஒருத்தர் சொல்லிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கார் சார், அவ்வளோ அழகா இருக்கார் சார், எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சி கொடுத்து சார் செய்தி சொல்றேன் சார் இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். தேவையில்ல சிருஷ்டியில் யார் அழகுன்னா கந்தரவால் தான் இருக்கு. பிரபு எப்படி இருக்காருன்னா அந்த கந்தர்வ ராஜா மாதிரி இருப்பான். கந்தர்வ ராஜ பிரதிமம் இந்த கந்தர்வால் ராஜா தான் இருக்கிறதுலே வசதி ஆவாரமாக இருப்பார். அப்பேற்பட்ட அழகு நல்ல ரூப சௌந்தரியம் இருக்கு. ஆனால் ஏதோ வாசலில் சின்ன உட்காந்து ஏதோ மாமியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். ஒரு கம்பளி பூச்சி வந்த உடனே மாமியை கையை பிடிச்சி உள்ள ஐசி போயிட்டார்னா அழகு மாத்திரம் கொடுத்தா போறாது சுவாமி அப்படின்னா வீரஹா தீரத்துவம் வேணும்னு ஆண்மகன் தான் வேணும்னு ஆண்மை வேணும்னு வீரனா இருப்பாரா. வீரனா இருப்பாருங்கிறதுக்காக பொக்கு பொக்குன்னு கோபப்பட மாட்டாரா, கோபமே பட மாட்டாரா. ஜிதக்கடோ கோபத்தை ஜெயிச்சவர். அதாவது அவர் இஷ்டப்பட்டாதான் கோபப்படுவார், இல்லைன்னா அவர் கோபமே வரார். இல்லை ராம குணங்களை சொல்லிட்டு வர்றார். அப்புறம் என்ன அப்படின்னா அனசூயகா அசூயே கிடையாது. அசூயனா பொறாமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பொறாம கிடையாது அசூயா. இது மாத்சரியம் பொறாமைனா மாத்சரியம். அசூயினா குணேஷு தோஷா விஷ்கிரமணம் அசூயா. குணத்தில் தோஷத்தை ஏற்றது இதுதான் அசூயன். அத கதமபி யாமி பதினேழாம் அஷ்டபதியில் அவர் சொல்கிறாருன்னா சாபியசூயம் சாபி அசூயம். ராதைக்கு கிருஷ்ணர்கிட்ட அசூயன். நம்ம விட்டுட்டு இவன் ராசத்துக்கு போயிட்டானே அப்படின்னு ராதை கிருஷ்ணர்கிட்ட அசூய. அவன் வந்து கொல்லப்பட்ட கதவு தட்டா யாகி மாதவ யாகி கேசவ இப்போ போங்க. ஒன்று அவன் அந்த ஏழு சரணமும் பார்த்தேன்னா கிருஷ்ணருக்கு எதெல்லாம் குணங்கள்னு ரிஷிகள்லாம் சொல்கிறாரோ அது அத்தனையும் தோஷமாக சொல்கிறாரு. தவ பபுரே ததபேதம் தவ பபுரே தது. நீ உன் மூஞ்சி ஏன் தெரியுமாடா கருப்பா இருக்கு, உன் மனசு கருப்புடா அதனால உன் மூஞ்சி கருப்பா இருக்குங்கிற. தவ பபு பபுனா மூஞ்சி நட்டம். உன் மூஞ்சி ஏன் தெரியுமாடா கருப்பா இருக்கு,
என்னை விட்டுட்டு நீ ராசத்துக்கு போனோம்னு உன் மனசு கருப்பு உன் மூஞ்சியில ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறார். அவர் நம ஜலதர சம நீலவர்ன ஜெய ஜெயா கிருஷ்ணான்னு பாட்டு பாடுறோம். ஷியாம 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 ஷியாமன்னு பாடும், ஷியாமன கருப்பு. ஆனா இங்க தோஷமா சொல்றோம், அபலா கபலாய மனேஷு இமத்ர விசித்திரம். ஒரு அபல ஒருத்தி, அபலைன்னா ஸ்திரீன், பலவான் அப்படின்னா புருஷான்னு அர்த்தம், அபலை பலம் இல்லாதவள் அப்படின்னா ஸ்திரீன்னு அர்த்தம். ஒரு பாவம், ஒரு ஸ்திரீ வனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான், ஒரு ஸ்திரீ ஒருத்தி வனத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான். அவளை கொஞ்சம் கூட கருணையே இல்லாம நீ கபலீகரணம் பண்ணிட்ட. யாருன்னா இப்ப பூதனைய சொல்ற ராத, பூதனை பாவம் வனத்துல இருந்துருந்தா நீ மெனக்கட்டு போய் அவளா கபலாய வனே சுகி மத்திர விசித்திரம் இன்னது என்னன்னா, பூதனைய கொல்ல வந்தா பூதனைக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டி இருக்க, எப்படி அந்த குணத்துல எப்படி தோஷத்தை ஏற்றாரு, இதுதான் அசூயன். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேனே, நல்லா பூதிட்டுன்னு பிடிச்சவா இருக்கு. அந்த அசூயைக்கு காரணமே பிடிக்காதனம் தான். நம்ம பிடிச்ச ஒருத்தர் வர அப்படின்னா இவன் பிள்ளைய கூடுவோம், பிள்ளையை கூப்பிட்டு மாமா நமஸ்காரம் பண்ணுவோம். மாமா எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் தெரியுமா, அந்த பேர் அவர் எவ்வளோ அழகாக நெத்திக்கிட்டு இருக்காரு, நீ நெத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டுவோம் பிள்ளைக்கு. அதுவே ஒருத்தரை பிடிக்கவே இல்லை, ஒருத்தரை பிடிக்கிறா நமக்கு, அவர் நல்லா விபூதிட்டுன்னு வர, இது விபூதிட்டுக்கிறது இட்டுக்காதுன்ற விஷயமே இல்லை. அவர் விபூதிட்டு இருந்தார், ஆனால் அவரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பட்டபடியாக விபூதி போட்டு வரா. ஒரே விஷயம்தான், பட்டபடியாக விபூதி போட்டுக்காம நாம திருமண செய்து சொல்ற மாதிரி விபூதி இருக்க முடியும், விபூதி பட்டையாக தான் இருக்கு. இது என்னன்னா, இது விபூ நெத்தி கிட்டுக்கிறதுங்கிறது குணம், ஆனா அதுல இந்த பிடிக்காத்தனத்தினால தோஷத்தை ஏற்று, இது அவாவாதான் திருத்திக்க முடியும். ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட நம்ம பிடிக்காத்தனம் வருதுன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம தான் நோட் பண்ணிக்கணும், இவர் நம்ம என்ன பண்ணின, அது பிரகிருத்தியா இருக்கும். சார் சில பேர் அப்பதான் முதல் தடவை பார்ப்பான், ஆனா பிடிக்காது. இதெல்லாம் யோகம் ரொம்ப கண்டிக்கிறது, இப்படிலாம் இருக்காது. உடனே உன் மனசை மாத்துக்கு, உள்ள உள்ள பாரு, உள்ள உனக்கு உள்ள என்ன நடக்கிறது பார்த்துட்டே இருக்கு. அந்த அசூயகா, அசூய இல்லாதவனா இருக்கணும், இப்படி சொல்லிட்டே விடாது நிறைய. ஒரு முக்கியமான குணம் சொல்ற, கௌசல்யா சுசுபே தேன புத்திரேனாவித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. வாமனமூர்த்தியை பெற்ற பொழுது அதிதி அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அவ்வளவு சந்தோஷப்பட்டால் கௌசல்யா அப்படிங்கிற மூணு இடத்துல சொல்றார். இதை பிறந்த போது சொன்னார், கல்யாணத்தின் பொழுது கௌசல்யா ஆனந்தவர்தனா, கௌசல்ய சந்தோஷப்படுறா அப்படிங்கிற. இப்ப 24வது வயசுல கௌசல்யா சிசு, அதையே அதே ஸ்லோகத்தை திருப்பிங்க போடுற. இப்ப என்ன ஸ்லோகம் பண்ண சாமர்த்தியம் இல்லாம அதையே திருப்பி போடலை. பாவ வித்தியாசம் என்னன்னா, எந்த குழந்தையும் பிறந்த உடனே அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும், எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம குழந்தை பிறந்திருக்கேன் அப்படி பிரியமா இருக்கும். 24 வயசானது இப்போ பிரபுக்கு அதே பிரியம் இருக்குமான, ஏன்னா அந்த பிரியத்தை பங்கு போடுறதுக்கு இன்னொரு அம்மா வந்திருப்பா. இங்க பிராட்டி வந்துடா, இன்னொரு அம்மாட்ட மனசு போகும், இன்னொரு அம்மா வந்துடுவா. தீர்மானமா பிறந்த பொழுது உள்ள பிரியம் அது கொஞ்சம் வளர்ந்தாலே போகும்,
கல்யாணம் வேற ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னா, இப்போ இப்போ அம்மா அம்மாவுக்கும் பிரிய கிடையாது, ஆத்தியாரிட்டும் பிரிய கிடையாது. அவன் ஏன் தேசோபிச்சார ஆட்டிருக்கான். பிரபு என்னன்னா, பிறந்த பொழுது என்ன சௌக்கியத்தை கொடுத்தாரோ, அம்மாவுக்கு ஆனந்தத்தை கொடுத்தாரோ, கல்யாணம் ஆகி 12 வருடம் கழிச்சு 24வது வயசுலயும் அதே ஆனந்தத்தை கொடுத்தாரா? அது எப்படிதான் இது நடந்துட்டாரோ தெரியல. மத்தனத்துக்கு ரெண்டு பக்கம் இடிக்கிற மாதிரி, முன்னாடி போனா ஒன்னு கடிக்கும், பின்னாடி போனா ஒன்னு உடைக்கும். இப்படிதான் இப்படிதான் ஆகும். அதை போயிட்டு இருக்கு சேரம்பா சார், எப்படி இருக்கு அதை போயிட்டு இருக்கு சேரம்பா. ஆனா இது என்ன பொருள்னே புரியல. அம்மா இப்படி இருக்காரே, அப்ப அம்மாட்ட பிரியமா இருக்கா, பிராட்டிய கவனிக்கலையான்னா, அவ சுந்தரகாண்டத்துல சொல்ற, எங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணித்துனா நான் ராமரை பார்ப்பேன், எங்க அம்மாவா தெரியவருங்க. எங்க அப்பா ஜனகனை பார்க்கணும்னு, பாப மாதா ராமஹா மத்பிதா ராமச்சந்திரஹா, ஜனக மகாராஜாவை பார்க்கணும்னு தோணித்துனா நாம என்ன விஜயனைக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்கறதுக்கு இவரை பார்க்க போனா அப்பாவை பார்க்கணுங்கிறத போயிடுங்கிற. அவனும் அப்படி சொல்றா, கௌசல்யும் அப்படி சொல்றான். அப்படி 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 குணமா இருக்கான் பிரபு. கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஏகேன, ஒருத்தர் ஒரு நல்ல காரியம் பண்ணிவிட்டா அத சாகர வரைக்கும் நினைச்சிட்டு இருப்பாரா ராமன். அவரே 100 இடைஞ்சல் பண்ணினார்னா, நஸ்மரதி அபகாரானாம், அது நினைவே இல்லை, மறந்து போயிடுவான், மறக்க முடியுமான். பிரகிருதியில உள்ள விசித்திரங்கள் இதெல்லாம் யோகத்துல சொல்ற, ஞாபகம் வச்சுக்கணும்ங்கிறது தான் நம்ம நினைச்சுட்டே இருக்கலாமே தவிர நம்மளால மறக்க முடியாது. அதுவா தான் மறக்கும், மறக்கிறதுங்கிறது நம்ம காரியம் இல்லை. நான் மறந்துடுறேன், இந்த விஷயத்தை மறந்துடணும், இந்த விஷயத்தை மறந்துடணும், இந்த விஷயத்தை நினைப்பிள்ளையே இருக்கணும் பத்தியலா. மருந்து சாப்பிடும் பொழுது குழக்க நினைச்சிக்காதுன்ற மாதிரி பிரசாதம் கொடுத்துருந்தா சாப்பிட்டுதான் சாப்பிட்டுப்போம். அவனுக்கு மருந்து கையில எடுத்தாலே அது ஞாபகம். மறக்கிறதுங்கிறது நம்ம நம்ம காரியம் இல்லை. ஆனா அதான் இங்க சொல்றான், நஸ்மரதி அபகாரம், மறந்து போடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அபகாரத்தை நினைக்க மாட்டார்னு அர்த்தம். நினைக்காம இருந்தாலும் மறந்து போயிடும், அதை நினைக்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்படி நிறைய குணங்களை சொல்ற, குணங்களை சொல்லி தமேவம் ரத சங்கல்பம் அப்ரதிஷ்ய பராக்கிரமம் லோகநாதோபமம் ராமநாதம் அகாமய தமேதினி. மேதினி அகாமயத, பூமாதேவி ராமச்சந்திரமூர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். பூமாதேவி ராமச்சந்திரமூர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அப்படின்னா என்னன்னா, பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரத மகாராஜா முடிவெடுக்க போறார். பட்டம் கட்டிட்டா பூமியை கல்யாணம் பண்ணிட்டா. தசரத மகாராஜா அரண்மனைக்கு வந்து உட்கார்றார், உட்கார்ந்து எல்லாரையும் பார்த்து சொல்றார், இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் ஜடிதம் மயா. 60025 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சொல்றார் அவர், இதம் ஷரீரம் கிருஷ்ணஸ்ய, என்னுடைய ஷரீரம் கொஞ்சம் டெப்ரிஷியேஷன் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. 30 வயசுல போய் அதை எடுத்துட்டு வாங்கன்னா மேலே கேள்வி பார்க்கறான்,
கீழே உட்கார முடியலங்கிறா, எழுந்துக்க முடியலங்கிறா, இழுப்பு ஒழிக்கிறதுங்கிறா, முழங்கை கால் ஒழிக்கிறதுங்கிறா. 30 வயசுல இவர் 60025 வயசுல டெப்ரிசியேஷன் ஆயிடுத்து போல் இருக்குங்கிறார். ஆயிடுத்து போல இருக்கேன், இதை ஒத்துக்கல. அப்ப இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய எதனால தெரியுமா? லோகஸ்ய சரதா ஹிதம், லோகத்துக்கு ஹிதம் பண்ணி 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 கொஞ்சம் ஐ ஃபீல் டயர்டுங்கிற. இன்னொன்று, தலை வாரிக்கும் பொழுது நீ காத்தால கண்ணாடி முன்னாடி பார், கண்ணாடி யுகயுகமாக இருந்துட்டு யுகயுகமாக இருக்கு. கண்ணாடி முன்னாடி தலையை வாரிக்கும் பொழுது பார்த்த காதோரத்துலலாம் கொஞ்சம் வெளுப்பு வந்துருக்கு அப்படிங்கிற. அதுக்கு காரணம் வயசாயிடுதுன்னு ஒத்துக்கல, வயசாயிடுத்து வெளு நிற வந்துருதுன்னு ஒத்துக்கல. அவர் என்ன சொல்றார்? பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம். ஜரன்னா கிழத்தன்மை, ஜரை அப்படின்னா வயசான தன்மை, கிழத்தன்மை இருக்கும், அதுக்கு ஜரைன்னு பேரு. ஜரிதம் எனக்கு கிழத்தனம் வந்துருக்கு போட்டிருக்கு. ஏன்னா வெளுத்திருக்கு. ஏன் வெளுத்திருக்குன்னா எனக்கு வயசானதுனால வெளுக்கல. பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம், பத்திரம்னா கொடை. பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய, ராஜாக்கள்லாம் பௌர்ணமி சரத்கால சந்திரன் மாதிரி வெள்ளவளேர்ந்து கொடை, வெண்கொற்ற கொடை தான் வச்சுக்கலாம். அவ சிங்காசனத்து மேல வெண்கொற்ற கொடைன்னு சொல்லுவாங்க, வெள்ளவளேர்ந்து இருக்கும். அவர் சொல்றார் பாண்டூன வெளுப்புன்னு இருக்கும். பாண்டுரஸ்யாத பத்ரஸ்ய சாயா, நான் இத்தனை நாளா இந்த வெடுப்பு கூட கீழே உட்கார்ந்து உட்கார்ந்து எனக்கு வெளுத்திருது, எனக்கு வெளுத்திருக்கு. இக வருஷ சஹசிராணி, இவ்வளவு 1000 வருஷமா பகுன்யாயூன்சி ஜீவ ஜீவிதார், இவ்வளவு வருஷமா நானும் ராஜ்யபாரம் பண்ணிட்டே இருக்கேன், ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஜீர்ணஸ்யாஸ்ய சரீரஸ்ய, அதனால எனக்கு வயசாயிருந்தே நான் நினைக்கிறேன் இந்த சரீரமும் ஜீரணமாயிட்டு இருக்கு. அதனால விஸ்ராந்திம் அபிரோச்சதே அபிரோச்சயே டிஆர்எஸ் வாங்கிக்கலாங்கிறேங்கிறார். 60 வயசுல அவாலே ரிட்டையர் பண்ணிடுவான். அப்ப விஆர்எஸ் உடைய காலம் என்னன்னா 60 வயசு முன்னாடி, 59 வயசுலயாவது கொடுத்தாதான் விஆர்எஸ். அவ என்ன சொல்லுவாங்க, 1 வருஷம் வெயிட் பண்ணுவோம் நாங்க தரேன்பா. 59 வயசுல விஆர்எஸ் கேட்டோம்னு செய்வாங்க, 1 வருஷம் தானே, நீங்கள் எப்படி 6 மாதம் லீவ் வேலை சேர்த்து வச்சுருக்கேன், லீவு போட்டுருக்கோம், 1 வருஷத்துக்கு நாங்களே தரோம். இவர் 60000 வருஷம் கழித்து சொல்கிறார் நான் விஆர்எஸ் வாங்கிக்கலான்னு இருக்கேன். விஸ்ராந்திம் அபிரோச்சஜ, நான் ரிட்டையர் ஆகி ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். அதனால் என் உள்ளே இருக்கானே ராவன் இவர் இவ்வளவும் சொல்கிறாரே தவிர பிரபுவுக்கு சாம்ராஜ்ய விட்டா விஷயம் கிடையாது, யுவராஜ்ய பட்ட விஷயத்துக்கு தான் பிளான் பண்ற. இளவரசனா தான் ஆக்க போற, ராஜாவால கிடையாது யுவராஜ்ய. அதனால ராமனுக்கு பட்டம் கட்டலாம்னு நினைக்கிறேங்கிற ஜனங்களை கூப்பிட்டு டெமோக்ரட்டி டெமோக்ரசி டெமோக்ரசின்னு இப்ப பெருசா பேசிட்டு, அது டெமோக்ரசியா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவர் நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்ல முடியும், இருந்தும் அவர் ஜனங்களை கூப்பிட்டு கேட்குறேன், நான் பட்டா கட்டலான்னு இருக்கேன், உங்கள் அபிப்பிராயம் நீங்கள் சொல்லு. உடனே இச்சாபோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம், உடனே எல்லாரும் கை தட்டி ஓவாயின்னு சத்தம் போட்டு அவருடைய சம்மதத்தை சந்தோஷமாக தெரியப்படுத்துகிறா. விமானம் கம்பயன்னிவா, இந்த மண்டபம் இருக்கே அரண்மனையோட சீலிங் கிட்டுக்கிட்டுன்னு ஆடித்தான், அவ்வளவு சத்தம் கொடுக்கும். உடனே தசரதருக்கு ராமர்கிட்ட அசூயம் கொடுக்கும். அவர் ஜனங்களை பார்த்து நான் ரிட்டையர் ஆகிறேங்கிறேன், நீ இவ்வளவு சந்தோஷப்படுற, இவ்வளவு சந்தோஷப்படுறல. உடனே போராதுன்னு இன்னொரு 3-4 ஸ்லோகமா ஜனங்கள் ராமகுணத்தை சொல்றான். மகாராஜா ஜனங்கள் சொல்லும்பொழுது தான் குணகி தசரதோ, உங்களை மாதிரி தானே உங்கள் பையன் இருக்கா,
मितभाषी हितभाषी पूर्वभाषी च राघवः प्रियम पेशोरा याति प्रियवादी या प्रियम पेशोर சில பேருக்கு ஸ்வபாவமாகவே அது இருக்காது. ஐயா யார்கிட்ட பேசுகிறாலும் அவளை சிரமப்படுத்தி பார்க்கும் சம்பந்தமே இருக்காது. அவன் எங்கேயாவது வழியில் போவான், போகிற வழியில் யாரையாவது பார்ப்பான். பார்த்துட்டு நீ ஏதோ கேஸ் போட்டிருந்த எல்லாமே அதில் தோத்து பேட்டல் போட்டிருக்கேன் அப்படின்னு போவான். அது தோத்ததாகவே இருக்கட்டும், அவர்கிட்ட சம்பாவனை வக்கீல் வந்து சொல்ல போகிறேன், சம்பாவனை வாங்குற வக்கீல் வந்து சொல்ல போகிறேன். இவனுக்கு என்னன்னா அது அப்படி இருந்தது சில பேர் அது வந்து ஆமாம் அதில் ஒரு சுத்தி அப்படி இல்லையா ப்ரோ. பிரிய பிரியத்தை தான் பேசுவாரா? பிரியத்தை பேசுறேங்கிறதுக்காக அசத்தியத்தை பேசுவாரா? ரொம்ப பிரியமாக பேசுகிறேங்கிறதுக்காக பொய் பேச மாட்டேன். எதிராளியை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் பேச மாட்டேன், சத்தியத்தை தான் பேசுவேன். இப்போ சத்தியத்தை பேசணும், ஆனால் அது அவளுக்கு சங்கடமாக இருக்கும் அப்படின்னா பேசாத இருப்பான், பேசவே மாட்டான். அதே மாதிரி பூர்வபாஷி ச ராகவஹ முதல்ல பேசுவான். இந்த பேர் எதிர்க்கே ரோட்டில் போயிட்டு இருந்தது. இவர் இப்படி போவார், மாமா ஒருவர் பக்கத்தாத்து மாமா தான் அவர். இவர் தூரகேன்னு பார்த்துருவார், அவர் தூரகேன்னு பார்த்துருவார். ஊரில் பக்கத்தாத்து மாமா ரெண்டு பேரும் மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்துட்டான். வந்துட்டால் மெட்ராஸில் டி நகரில் எதிர்க்கு எதிர்க்கு பார்த்துக்கிறான். பார்த்துட்டா ஊர்லேருந்து வந்து 10 நிமிஷம் ஆயிடுது. அவர் முதல்ல பேசிட்டவேன்னு இவர் இருப்பார், இவர் பேசிட்டவேன்னு அவர் இருப்பார். 20 நிமிஷம் பேசவே மாட்டான். அவர் பேசிட்டு இவர் போயிடுவார், அவர் பேசுகிறவர் போயிடுவார். இது என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையும் இருக்காது. இப்படி இருக்க மாட்டாராம் பிரபு. முதல்ல தாம் போய் பேசு பூர்வபாஷி யாரையாவது பார்த்துட்டாருன்னா முதல்ல ஏன் அவளுக்கு எதுக்கு நம்ம ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கணும்? அவளுடைய லஜ்ஜையே இவர் போய்கிட்டு வரான். என்ன மாமா அப்படி இருக்கேன், சித்தமா சௌக்கியமா, பெரியப்பா என்ன அரண்மனை பக்கம் காணவே காணும் வரான் அப்படி. இது இது மாதிரி குணங்களை ஜனங்கள் சொல்கிறான். அதனாலே தான் நாங்கள் ராமர் பட்டா விஜயகத்துக்கு எங்களுக்கு ஆசையே தவிர இதெல்லாம் எப்படி வந்து தெரியுமா? மகாராஜா குணைஹி தசரதோபமா, உங்கள்கிட்டருந்து வந்த குணங்கள் தான். உடனே ஏற்பாடு பண்ணிடுறான். ஏற்பாடு பண்ணினா ராமரை கூப்பிட்டார். ராமா நாளைக்கு பட்டாபிஷேகம் வச்சிருக்கேன், வந்து நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம்னா பிரபு பேசாத இருக்கார், பேசாத ஒன்றும் சேரின்னு சொல்லணும், இல்லை வேண்டாம்னு சொல்லணும், ஏதாவது சொல்ல பதில் சொல்ல பேசணும்னு. பிரபு என்ன நினைக்கிறார்னு தசரதரால் பிடிக்க முடியல. பேசாத இருக்கார், தசரதரே கேட்குறார், பரதன் வரணும்னு பார்க்குறியா அப்படிங்க. பிரபு ஆமாம்ப்பா தம்பி வரணும், வர வேண்டாமா பட்டாபிஷேகத்துக்கு? ஏ தசரதர் சொல்கிற அவன் வரத்துக்குள்ளே பண்ணிடணும்னு பார்க்குறேன்டா ராமாங்க. அவன் வரத்துக்குள்ளே பண்ணிடணும்னு பார்க்குறேன். ஏன் பிரபு கேட்குறான், ஏப்பா பரதன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாமா? எப்பேற்பட்ட தம்பி பரதன் நீங்கள் எப்படி நினைக்கலாமான்னா இதுதான் தசரதர் சொல்கிறார். இப்போ பரதன் மேலே ஒரு குத்தம் நான் சொன்னாலும் சொல்லலை, ஏன்னா என் பிள்ளை எனக்கு தெரியும். ஆனால் அவன் இருக்கிற இடம் சரியா, அவன் பாடியாத்தில் இருக்கான், கரெக்டாக டீனேஜுக்கு அங்கே போயிட்டான். குணங்கள் பிடிச்சிக்கிற வயசு அந்த டீனேஜ். இந்த சமயம் 12 வருஷம் கேகே தாசி தேசத்தில் இருக்கான். ஆனால் கைகேயினுடைய அப்பாக்கே அஸ்வபதினு பேர். அஸ்வபதினா அஸ்வந்தான் குதிரை, அஸ்வபதின்னு பேர். இந்த மிருகங்கள்லேயே கபடு ஜாஸ்தி குதிரைக்கு தான், குதிரைக்கு தான் கபடு ஜாஸ்தி இருக்கும். அவள் அப்பாவுக்கு அஸ்வபதின்னு பேர். அதனால் அவள தசரதருக்கு தெரியுங்கிறதுனால நான் பரதனை சொல்லடா, அவன் இப்போ இருக்கிற இடம் சரியா இல்லை, அதனால அவன் வரத்துக்குள்ளே பண்ணிடணும்னு கிடைக்கிறேன். ரொம்ப ஒன்றும் பேசல, பேசாத இருக்குது. அரண்மனைக்கு போகும் கொடுத்தா
பிரபு அரண்மனைக்கு வந்துட்டார், நேராக கௌசல்யா அரண்மனைக்கு வர்றார். வந்து அம்மாட்ட சொல்கிறார், அம்மா நாளிலேருந்து நான் தாம்மா பட்டம் கட்டிட்டு போகிறேன், என்ன நான் தான் இளவரசன் நாளிலேருந்து, என்ன வேணும் சொல்லுவா அப்படின்லாம் சொல்லணும். அம்மாட்ட அம்மாட்ட போய் அப்படி போய் பெருமை பீத்திக்கிறது. அம்மாட்ட போய் அவர் என்ன சொல்கிறார்னா, பிரஜாபாலன கர்மணி, அப்பா நாளையிலிருந்து அயோத்தியினுடைய ஜனங்கள் கண்ணிலிருந்து ஒரு சொத்து ஜனம் கூட வராம அவளை பார்த்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு, ஜனங்களை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கேன். சந்தோஷம், நேர ரங்கநாதர் சன்னதிக்கு போனா புஷ்பமாலை பூ மாறி பொழிக்கிறேன், இந்த நாளைக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சந்தோஷப்படுறா கௌசல்யா. தசரத மகாராஜா என்ன பண்ணார், நேர தம் காமவேகவசானுகம், நேர கைகை அந்த புறத்துக்கு போறேன், இந்த நல்ல செய்தியை அவள்கிட்ட சொல்லணும், இங்கே எல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு இவர் மேற்படி ஏற்பாடை கவனிச்சுட்டு கைகை அந்த புறத்துக்கு போறார். ஏதன் மத்தியில் என்னாச்சு, பிரபு முதல்ல போய் கௌசல்யிட்ட சொல்லிட்டாரோ, ரங்கநாதருக்கு பூ மாறி பொழிஞ்சு கௌசல்ய நிறைய தானங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சோம், நிறைய தானங்கள் பண்ணான். பண்ணினா கௌசல்ய அந்த புறத்துக்கு எதிர்க்க அந்த புறம் தான் கைகையினுடைய அந்த புறம், ஸ்ட்ரைட் ஆப்போசிட். அதில் ஞாதி தாசியதோ ஜாதா கௌசல்யாஸ்து சகோஷிதா மந்தரா அப்படின்னு கூனின்னு பேர் அவளுக்கு. அவ பிராசாதம் சந்திரசங்காசம் ஆருரோக எதிர்ச்சையா. அவளுக்கு ஏன் கூனின்னு பேருனா, அவளுக்கு காலில் ஒரு கூண், காலில் ஒரு மடிப்பு, முதுகில் ஒரு மடிப்பு, கழுத்தில் ஒரு மடிப்பு, கொஷின் மார்க் மாதிரி இருப்பாள். அவ மொட்டை மாடிக்கு போனா, அன்னைக்கு தான் அவள் வாழ்நாள்லேயே முதல்ல மொட்டை மாடிக்கு போனாள், வாழ்நாள்லேயே. எப்படி போனான்னா, ஏன் இப்படி மெனக்கட்டு இதை சொல்கிறார் வாழ்நீங்க, ஆறு ரோகம் மேலே மாடிக்கு ஏறி போனான், ஆறு ரோகம்னா மாடிக்கு ஏறி போகிறேன், மாடிக்கு ஏறி போகிறதுன்னு இவர் கதை சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, அதில் ஒரு விஷயம், இவளுக்கு இந்த மூணு மடிப்பு இருக்கணும், அவன் முதல் படியிலேருந்து அடுத்தபடி கால் வச்சான்னா இந்த கீழே உள்ள காலை எடுக்க முடியாது, தலை இடிக்கும். அவன் மாடிக்கு போனதே இல்லை. இன்னைக்கு எப்படி போனான்னா, இப்படி என்னைக்கு எப்படி ஆறு ரோகம் எப்படி போனா இன்னைக்குன்னா, எதிர்ச்சையா எதேச்சியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எதிர்ச்சையா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, தெய்வ பிரேரணையான பகவான் ஏற்றி ராமர் ஏற்றி விடுறானா அவனை மாதிரி, எதிர்ச்சையா எதேச்சியா நீங்க வந்துருச்சாருன்னா அப்படின்னா தெய்வ பிரேரணையான அர்த்தம். ஆறு ரோக எதிர்ச்சையா போய் பார்த்தா எதிர்க்க அரண்மனையில் சீரியல் லைட்லாம் போட்டு கோலாகலமாக இருக்குது, ஜனங்கள்லாம் வந்து நிறைய தான தர்மங்கள்லாம் அப்போ கௌசல்ய பண்ணுறா வாங்கிட்டு வரோம். பார்த்தா இவ கேட்குறான் மந்தரா, அவள் வந்து இந்த சர்வெண்ட்டெல்லாம் இருப்பாளும், அவளுக்கு ஹெட்டு அவள், ஏன்னா அவளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. எங்கேருந்து வந்தான்னா, எங்கேயோ பிறந்து தொலைச்சிதுங்கிறவன் ஞாதி தாசி, எதோ ஜாதா, எங்கேயோ பிறந்து தொலைச்சி இங்கே வந்துருக்கு. ஏன்னா அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேருக்கு ராம பட்டாபிஷேகத்துக்கு தான் சம்மதம். இது எப்போ இது விரோதமாக தோன்றதோ, இது அயோத்தி பொண்ணு இல்லை அப்படின்றது சொல்கிற ஞாதி தாசி, எதோ ஜாதா. கைகேயி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரோ தசரத மகாராஜா,
ராஜாக்கள்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணு புக்காத்துல போய் சிரமப்படக்கூடாதுன்னு 100 வேலைக்காரால் அனுப்புவான கூடவே. அவளுக்கு ஒரு அரண்மனை கொடுத்துருவா, இந்த வேலைக்காரர்களுடைய அவள் இருப்பாள், அவளுக்கு தாத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். கல்யாணம் பண்ணின்னு வந்தோங்கிற ஒரு ஃபீல் இருக்காது, தாத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கைகேயாஸ்து சகோழிதா தேவை. கல்யாண சீராக வந்தவளாக இருக்கும், கைகை ஆத்துலேருந்து வந்தவளா. அவள் ஹெட்டு, அவளுக்கு சில சர்வெட்டு. அதில் ஒருத்தியை பார்த்து கேட்குறா, ராம மாதா தனங்கின்னோ. இந்த ராம மாதா கௌசல்யேன்னு டேரக்டாக பேரை கூட சொல்ல மாட்டாலும் அவ்வளவு பிடிக்காத அந்த கேரக்டரில் காட்டுறார் நமக்கு வால்மீகி பகவான். ராம மாதா தனம் கிம், என்ன வந்து ரொம்ப பெரிய இந்த ராமனுடைய அம்மா இருக்காளே, என்ன பெருசாக நீ ரொம்ப பௌஷு வந்துடுத்து, என்னமோ தான தர்மங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்னு கேட்குறான். அவ சொல்கிறா, என்னை நீ இந்த ஊரில் தான் இருக்க, எங்கடி சொக்குஷேன ஜிதக்ரோதம் யௌவராஜ்யேன ராகவம் சொக்குஷேன, தானா சந்தோஷப்பட்டு கோபத்தை வென்ற ஜிதக்ரோதம், கோபத்தை ஜெயிச்ச ஒரு தெய்வம் நம்ம ஊர்ல இருக்கேடி. ராஜா தசரதோ ராமம் அபிஷேச்சிதா அனகம், இங்கே அனகம்ங்கிற அந்த பாபம் குற்றமற்ற கோபத்தை ஜெயிச்ச சந்துஷ்டியா இருக்கக்கூடிய ஒரு தெய்வ ராமன் நம்ம ஊர்ல இருக்குல்ல, அதுக்கு யுவராஜ்யேன அபிஷேசிதா, யுவராஜ்ய பட்டாபிஷேகம் தசரதர் பண்ண போற நாளைக்கு. கேட்டாலும் ரெண்டு பேரும் உருந்தடிச்சு கீழே உருண்டே உருந்தான். உருண்டு நேரம் கைகை அந்த குழந்தைக்கு வர, கைகேயி தலைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு அழகா அப்படி தலையை ஆத்திட்டு ஃபேனை போட்டுட்டு படுத்துட்டு கண்ணை முடி படுத்துட்டு இருந்தா புத்திஷ்ட மூடே கிம் சேஷே பயம் துவாம் அபிபர்த்ததே உபப்ளுத மகூகேனாய் முட்டாலே எழுந்திருந்தா புத்திஷ்ட மூடு. இவ ராணி அதுலயும் தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப பிரியமா உள்ள இஷ்ட மகிஷிய அவனை இவ இப்படி எழுப்பினா புத்திஷ்ட மூடே கிம் சேஷ, பின்னடி படுக்க வேண்டி கிடக்கும் உனக்கு, எழுந்தடி முதல்ல எப்பேற்பட்ட ஒரு பயம் உனக்கு வருது, அது தெரியாம படுத்துட்டு இருக்கேன்னா அவன் இன்னும் அலரடிச்சு எழுந்து போகணும். இது மாதிரி நம்ம யாரையாவது எழுப்பி அவ என்ன பண்றா, ஒரு ரியாக்ஷனுமே இல்லையா, அவன் மெல்ல எழுந்துட்டு என்னடி குணி என்ன அப்படிங்கிற, ஏன் இப்படி அவன் எழுந்துக்கிறான்னா அவன் நித்தியமே அப்படிதான் எழுப்புவலாம், அவள் தான் நித்திய நித்தியம் எழுப்புவலாம், நித்தியமே அப்படிதான் எழுப்புவலாம். அதனால அவன் ஒன்றும் பெருசா ஃபீல் பண்ணல, கை கை என்னடி என்ன ஆச்சு என்ன விஷயம் சொல்லுவான். உடனே கூணி சொல்றா, ராமம் தசரதோ ராஜா யௌவராஜ்யே அபிஷேச்சதி, ராமருக்கு தசரத மகாராஜா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறானாண்டியே அப்படிங்கிறான். கேட்டாலும் கைகேயி சந்தோஷப்பட்டா, ஏகமாபரணம் தஸ்யை உப்ஜாயி பிரததௌ சுபம், கழுத்துல வில உயர்ந்த ஒரு நெக்லஸ் போட்டுட்டு இருக்கா, அந்த மாதிரி அப்படியே கழுட்டி கூட்டிட்டு கொடுத்தான். நல்ல செய்தி சொல்லியிருக்கேன், இப்போ இதை வச்சுக்கோ, நான் எழுந்து வந்து என் பீரோவை திறந்து விடுறேன், உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கணும். அந்த அந்த மாலைய அவன் மூஞ்சியில விட்டெறிஞ்சான், அவன் மூஞ்சியில விட்டெறிஞ்சி என்ன உனக்கு ஆபத்து வருதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ எனக்கு பிரசன்டேஷனா பண்ற, ராமருக்கு பட்டாபிஷேகங்கிற. உடனே கூணி சொல்றா, இது ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆபத்து, இது ரெண்டும் சேரவே இல்லையே அப்படிங்கிறா, இது ரெண்டு வாக்கியமும் சேரலையே, இது கூணி ஓன் தப்பு இல்லை,
எனக்கு பாக்கியம் இல்லை இந்த நல்ல செய்தியை நல்லபடியா கேட்கறது. எப்பேற்பட்ட நல்ல செய்தி சொல்லியிருக்கா, ஆனால் நல்லபடியா சொல்லணும். செய்தி சொல்லணும்னா நல்லபடியா. விராட்டி என்ன ஆனான்னு தெரியாம அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. விராட்டி என்ன ஆனா தெரியும். ஆஞ்சநேய சுவாமி அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்க. அதேது வந்து எப்படி இருப்பா, இல்லை ராமர் எப்படி இருப்பா, என்னாச்சோ என்னாச்சோ. ஆஞ்சநேய சுவாமி மெல்ல மெல்ல அப்புறம் என்னாச்சு அனுமன்னே, இருங்க கொஞ்சம் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன், உட்கார் விடாம அதிக வாயம் கொடுக்குறேன், போயிட்டு வந்தா சொல்ல மாட்டேனா, ஒரு காபியை குடிச்சிட்டு சொல்றேன். அவளுக்கு எப்படி இருக்கும், ஆனா ஆஞ்சநேயர் மேதாவி எழுந்தான். அவர் சீதையின்னு கூட ஆரம்பிக்கல, கண்டேன் சீதையை, திருஷ்டாவ முதல்ல போட்டான். சீதா திருஷ்டான்னா சொல்லணும், திருஷ்டா சீதான் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்க பாரு, கண்டே சீதை. ஏன்னா சீதை அப்படின்ட்டாலே பயமா இருக்கும், சீதை அடுத்த வார்த்தை என்ன வரும் போது தெரியும். அதனால முதல்ல பார்த்தாச்சே சீதை. ஐயன்னா நல்ல விஷயமா இருந்தாலும் சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கணும். இவ கூணி சொல்றா, இவன் கைகையை சொல்றா கூணிட்டு, நீ நல்ல விஷயத்தை சொல்றி, என்னுடைய அபாக்கியம் நான் இப்படி கேட்கறேன். அவன் திட்டுறா கைகை, ஏடி நான் ஓம் புள்ள பரதனுக்குப்பட்ட அபிஷேகம்னு சொல்றேன், ஓ சக்கரத்திக்குள்ள ராமனுக்கு பட்ட அபிஷேகம்னு சொல்றேன். உடனே சொல்றாங்க, அவன் யோசிக்கவே இல்லை கைகை. அவன் உடனே கூணியை பார்த்து சொல்றா, ராமே வா பரதே வாகம் விசேஷம் நோபலக்ஷயே. ராமரா இருந்தாரு, பரதனா இருந்தாரு, ரெண்டு பேருக்கு என்னடி விசேஷம் பார்க்கறதுனால. யாராவது ஒருத்தர் ஓடி வந்து கைகை உன் புள்ள பேர் நடி அப்படின்னா, நான் முதல்ல ராமர் இருந்தேன், எனக்கு 5 செகண்ட் ஆகும் இல்லைல்ல பரதன்னு சொல்றதுக்கு. ஏன்னா 12 வருஷம் ஆச்சு நான் அவனை பார்த்து, ராமன் தான் நான் சொல்றேன், அவனு என்கிட்ட அவ்வளவு பிரியமா இருக்கானேடி. உடனே அவன் பூனி சொல்றா, நீ இப்படிலாம் சொல்றடி உனக்கு புரியல, இது உள்ள சூட்சம் புரியல, என் பரதனை கூப்பிட்டு இந்த பட்டாபிஷேகம் பண்ணக்கூடாதா. ராமருக்கும் தெரியும் அவன் அம்மா அம்மா அம்மான்னு உன்னை கூப்பிடுறான், உன்ட்டதான் ஆசையா இருக்கான்னு நீ சொல்றியே எதுக்காக, இதுக்காக தான், இதுக்காக தான். நான் ஒன்றும் சொல்லலம்மா உன்னை, நான் ஒன்று ஒன்றும் சொல்லுவேன். நீ நினச்சிப்பாரு, நீ கௌசல்யை என்ன பாடுபடுத்தீங்க, நீ நினச்சிப்பார். பெரிய உற்சவமாக இருக்கும், கௌசல்யா அந்த படத்தில் இருப்பாரா தசாந்த மகாராஜா, பெரிய உற்சவமாக இருக்கும். கௌசல்யை ஞாபகப்படுத்துவான், உற்சவத்துக்கு போக வேண்டாமா, மினிஸ்டருடைய பொண்ணு கல்யாணமாக இருக்கும், கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு போக வேண்டாமான்னு பாருங்க. உடனே சரி கிளம்பு போகலாம் அப்படின்னு சிறு சிறு சிறுன்னு ரெடி ஆகி வருவாளாம். வந்தால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு கைகை ரெடியாகி வந்து, ஓஹோ சரி அப்படியே அழிச்சுட்டு போங்க நானா எதுக்கு அப்படின்னு திரும்பி போவான். உடனே கைகை கையை பிடிப்பறம் தசரதமாக கௌசல்யை பார்த்து, நீ இருமா நான் அவளை அழிச்சுட்டு போகிறேன். இதெல்லாம் கூணி சொல்றா, நீ கொஞ்சம் பண்ணினியாடி அவளை, நாளைக்கு பட்டாபிஷேகம் நடந்துருத்துனா தேசாந்தரம் வாணிதா லோகாந்தர மதாபிவா. முதல்ல ராமச்சந்திரமூர்த்தி கௌசல்யை போய் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, அம்மா நான் யுவராஜனாயிட்ட என்ன பண்ணணும்னு கேட்பான். கௌசல்யா சொல்லுவா, அப்பா கைகேயி படித்தின பாட்டுக்கு 2 மாதம் முன்னாடி டேட்டு போட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி அவள் எனக்கு அடிமைன்னு சொல்லு அப்படிமா. அம்மா இதுக்கு தான் நான் காத்துன்னு இருந்தேன்னு 2 மாதம் இல்லைவா, 4 மாதத்துக்கு முன்னாடி டேட்டு போட்டு நான் ஆர்டரை போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏசி ஈசி சோஃபா அரண்மனைலாம் உனக்கு கிடையாது, நீ எங்களோட இந்த சர்வன் குவார்டர்ஸுக்கு தான் வரணும், சர்வன்ட் குவார்டர்ஸுக்கு நீ எங்களோட வரணும்.
சரி நான் சும்மா விடுறேன்னா பாரு, பரதனை கூப்பிட்டு என்ன பண்றேன் பாரு அப்படின்னா, அடுத்த கையெழுத்து தேசாந்தரம், பரதனை நாடு கிடைச்சிடவா இல்ல கொலை பண்ணிடுவோம். நம்ம பார்த்தா அதனாலதான் பகவத்பாத ஆச்சாரியம் சொல்றார், துசங்க சர்வதா தியாஜ்யா. சத்சங்கத்துல இல்லாட்டா கூட பரவாயில்ல, துசங்கத்துல இருந்துடாது, ஒரு கணம் கூட துசங்கத்துல இருக்காது. இந்த துசங்க அப்படியே அவன் மனசு திருப்பி பரட்டி போடு மாத்தி. உடனே அவ சொல்றா, துவம் பத்மவிவாதேன சன்னதா பிரிய தரிசனா, என் கண்ணை திறந்து அடிக்கிறார், என் கண்ணை திறந்து அடி. நம்ம ரெண்டு பேரும் தாமரை, அப்ப கூட தன்னை விட்டு கொடுத்துக்க மாட்டாரோ ஸ்ரீ சுபமா. நம்ம ரெண்டு பேரும் தாமரை, அதுல துவம் பத்மவிப வாதே, தாமரையிலேயே மலர்ந்த தாமரையை விட அப்படி இந்த குடிஞ்ச தாமரை தான் அழகு ஜாஸ்தி. அதனால குடிஞ்ச தாமரை மாதிரி நீ இருக்கடி போனி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, என்ன பண்ணணும், ரெடியா இருக்கேன், ரெடியா இருக்கு, நீ என்ன பண்ணணும்னு சொல்லு. உடனே அவ சொல்றா, கூனி சொல்லி தர, இப்படி கேட்டியே இப்பதான் நீ எங்க கைகை, இத்தனை நாளும் தசரத ராமடையாண்ட பேசிட்டு இருந்தேன், இப்பதான் நான் கைகையிட்டு பேச போறேன். தன் வசம் வந்துட்டான்னு அவளுக்கு புரிஞ்சு. உடனே அவன் என்ன பண்ணினா, குரோதாகாரம் பிரவிஷாத்ய குருதேவாஸ்வபதே சுதே, இப்படிங்கிறத சொல்றான், அஸ்வபதே சுதே, ஏ நீ யாரோட பொண்ணு, அஸ்வபதியினுடைய பொண்ணு, அதனால குரோதாகாரம் பிரவிஷ்ய அத்திய, உடனே நீ முதல்ல நேர கோபகிரகம்னு ஒரு ரூம் இருக்குமா, கோப கோப ரூம், ஸ்திரீகளுக்கெல்லாம் சமையல் ரூம் தானே கோப ரூமா, அங்கே போய் பாத்திரங்கள்லாம் உருட்டி சத்தம் தபாலிக்கும் கேட்டுனா, ஓஹோ சரி அதான் சரியில்லை, இப்போ காட்டு கேட்கக்கூடாது, நம்ம வாக்கிங் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வரலான்னு மாமா கிளம்பு. அது மாதிரி ராஜாக்களுக்கெல்லாம் கோப கிரகம்னு ஒன்று இருக்குமா, அதெல்லாம் நான் ஃபுல்லாக எல்லாம் ஸ்பாஞ்சி கிஞ்சிலாம் போட்டிருக்கோம், சிவத்தில் பூரா தேமை கால ஊற்றி ஸ்பாஞ்சி, ஏன்னா போய் தலையை முக்கின்றான்னா மட்டும் உடையக்கூடாதான், எல்லாம் ஏற்பாடுகள்லாம் அது மாதிரி இருக்கும். நீ முதல்ல இந்த கோபகிரகத்துக்குள்ள போ, உள்ள போனா கோபமா இருக்கான்னு தெரிஞ்சு பண்ணணும். ரோதாகாரம் பிரவிஷ்யாத்ய ருத்தேவாஸ்வபதே சுதே சைஷ்வானந்தர்ஹிதா யாந்தம் பூமௌ மலினவாசினி. இந்த கோவில்லாம் கைப்பிடி துணியும் அது வேகமா பார்த்தோம்னா கிழிஞ்சு விடணும் அப்படி இருக்கும். அது மாதிரி இந்த பட்டு இதை எல்லாத்தையும் கட்டி போட்டு இந்த கைப்பிடி துணி மாதிரி இருக்கிற ஒரு துணி எடுத்து கட்டிக்கும், கட்டிட்டு இந்த ஆபரணங்களெல்லாம் கட்டிக்கும், கட்டி போட்டுட்டு பூம உமலினவாசி பூமியில படுத்துக்கும், ஸ்திரீகள் சர்வதா தரையில படுத்துக்கும், என்ன ஆனாலும் சரி தரையில படுத்துக்கவே கூடாது ஸ்திரீகள். இவ சொல்லித்தரா, பூம உமலினவாசினி பூமியில படுத்துக்கும், மாஸ்மைனம் பிரத்யுகீக்ஷேதா, அவன் வந்து உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான் தசரத மகாராஜ், அவனை பார்க்காத, அவன் பக்கம் முகத்தை திருப்பாத, மாஜைனம் அபிபாஷதா, ஒரு வார்த்தை பேசாத, அவன் கெஞ்சுவான், பேசி பேசுமா ஒரு வார்த்தை பேச, மாஜைனம் அபிபாஷதா, ஒரு வார்த்தை பேசாத, ருதந்தி அழு, நல்லா அழு, இது வரைக்கும் புரிஞ்சுது அழுனிங்கிறாவ, இவ கேட்குறா அழு அழுங்கிறிய அப்படின்னா என்னடின்னு கேட்கலாம். தசரதர் மகாராஜா அப்ப அழுதுன்னா என்னன்னு தெரியாதபடி வச்சுட்டு இருக்கான கைக்கு, என்ன அழுங்கிறிய அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்படி கண்ணில் கரகரன்னு தண்ணி வருது பண்ணி அதுதான் அழுதுன்னு பேரு, எப்படி தெரிவாருன்னா இப்படி அழணும் அப்படின்னு சொல்லித்தரான். உடனே அழ ஆரம்பிக்கிறா கைகை, நிறுத்துறீங்கிற அழகுடன் என்னடி அழுங்கிற ருதந்தீன்னுங்கிற அழாதேங்கிறிய அப்படின்னா, இப்ப அழாதிரி, இப்ப அழுதுன்னா தசரதன் மரத்தேன்னு தண்ணி வத்தி போயிடும்,
அதனால எப்போதே பாருன்னா ருதந்தி சாபி தம் திருஷ்டுவா, அவன் தலையை பார்த்தா விட்டு ஆடாரு. அது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோ, நீ வேஸ்ட் பண்ணி கூடாத. ருதந்தி சாபி தம் திருஷ்டுவா ஜகத்யாம் சோகலாலசா, அப்படியே குரல் சோகமா. எல்லாம் நல்ல வஸ்திரம் கட்டிக்காத, ஆபரணங்கள்லாம் கைட்டி போடு, அவனை பார்த்து பார்த்து அழு, அவன்கிட்ட பேசாத, அவனை பார்க்காத, பூதியில் படுத்துக்கோ. ஒரு சுமங்கலி சொப்பனத்தில் கூட எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணுங்கிறான். அதுதான் போஜராமாயணன் சொல்ற. இப்ப காளிதாசன் சொல்றா, இது இவ இப்படி பண்ண சொல்றாலே இது என்ன தெரியுமா பலன், வைதவியைக பலாம் ஸ்ரீயம். இவை இவை இதெல்லாம் போட்டுக்கிற ரைட் உள்ள காலத்துல வேண்டாம்னு ஒதுக்கினாலும் அதனால இதெல்லாம் போட்டுக்க முடியாது அப்படின்னு. வைதவியத்தை அடை, இது வைதவியத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா கத்தி வச்சிருந்தா இவ இதெல்லாம் சொல்ல 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 அவோ நான் இப்படி இப்படிலாம் பண்ணினாக்க, இப்படிலாம் என்னை பண்ண சொல்றேடி, பண்ணினா நான் சொல்றதை கேட்பாரான்னு கேட்குறேன். நான் சொல்றதை கேட்பாரா என்னடி இப்படி கேட்குற கேள்வி, தசரதரை பற்றி உனக்கு தெரியல, நான் சொல்றேன் கேளு. தவ பிரியார்த்தம் ராஜாஹி பிராணானபி பரித்யஜேதி, உன் மேல உள்ள பிரியத்தினால பிராணனை கூட விடவாண்டியவர். இந்த போராத காலம்னு வந்தால் வாக்கில் அப்படிலாம் வரும், வாக்கில் போராத காலம் அப்படிலாம் வரும். இப்போ சொல்கிறா உடனே கைகை, அப்படியாடி நீ கவலைப்படாத பூனி, சர்வதா நாளைக்கு இந்த பட்டா விஷயம் கிடையாது. அவள்கிட்டருந்து புத்தியை வாங்கிட்டு இப்போ அவளுக்கு இவன் தைரியம் சொல்கிறான், அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கான். என்னன்னா அவர் போறாரோ இல்லையோ, நான் இன்னைக்கு அவர் நான் போயிடுவேன், இன்னைக்கு நான் போயிடுவேன், சர்வதா நாளைக்கு இந்த பட்டா விஷயம் கிடையாது, என்னடி பண்ணணும்னு கேட்குறேன். அப்படிதான் சொல்றாவோ, தேவாசுரத்தில் ரெண்டு வரம் கொடுத்தாருன்னோ அதை கேளு. முதல் வரத்தினால வரத பட்டாபிஷேகம், ரெண்டாவது வரத்தினால நவபஞ்சச வருஷாணி, ஒரு ஒன்பது ஒரு அஞ்சு, பதினாலு வருஷம் தண்டகாரண்யவாசிரிதா சீராஜின ஜடாதாரி ராமோ பவது தாபசா. பதினாலு வருஷம் மறைவு விடுத்துட்டு ராமர் காட்டுக்கு போனோம்னு ரெண்டாவது வருத்தினால கேளு. எல்லாம் எல்லாம் செட் பண்ணிட்டான், வந்து எல்லாம் நீட்டாக செட் பண்ணி கிளம்பிட்டான். கிளம்பினா அதுக்குள்ளேயும் ராமச்சந்திரமூர்த்தி அங்கே தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சுனா, கௌசல்யா தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சுனா, ஈவோ இப்போ தயாராக இருக்கா, தசரத மகாராஜா பேசிக்காக நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், பண்ண எல்லாம் பண்ணிட்டு தம்மன்ப தசரையர் வித்தம் காமவேகவசானுகம் உவாச பிருத்திவி பாதம் கைகை தாருணம் வச்சா. அப்படியே அந்த மன்மதன் மாதிரி கைகை சந்தோஷப்படுவான்னு சின்ன கைகை அரண்மனைக்கு வரான். வந்து பார்த்தா இப்போ மேக்கீழ் என்னெல்லாம் சொன்னமோ அப்படி இருக்கு, பரிஸ்தி இப்படி இருக்கு. அழுன்னு அழகா அழுன்னு அழகா, அப்புறம் பார்த்தா அவரை மனசு ஒடிச்சு போயிட்டேன், இவ்வளோ ஆசையாக வந்தேன், மனசு ஒடிஞ்சு போயிட்டார். இப்போ ராமபட்டாபிஷேகம்ங்கிறத விட கைகையை சமாதானம் பண்ணன்னு தோல்வி வைக்கணும், கைகையை இப்போ சமாதானம் பண்ணியாரு அப்படின்னு தோல்வி. உடனே என்ன பண்ணிருந்தார், அவலித்தேனஜா நாசி பத்த பிரியதரோ மமா மனுஜோ மனுஜ வியாக்ராது ராமாதன்யோ ந வித்யதே. அவர் சொல்கிற, நீ ப்ரூஹியன் மனசேச்சசி மனசா எதி இச்சசி தது ப்ரூஹி, நீ மனசில் என்ன நினச்சின்னு இருக்கியோ அதை சொல்லு, நீ என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். தேனா ஜெய்யேன முக்கியேன ராகவேன மகாத்மனா
சபேதே ஜீவனார்கேட சத்தியம் நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு புருஷால பிடிச்சது ராமன், ஸ்திரீகள்லயே எனக்கு பிடிச்சது நீதான். அதனால இப்போ ஸ்திரீகள்ல பிடிச்ச நீ வருத்தமா இருக்க, அதனால உன் வருத்தத்தை இப்ப நான் போகணும். எனக்கு புருஷாலேயே யார பிடிக்குமோ அந்த ராமன் மேல சபேதே, இந்த ராமன் மேல சத்தியம் பண்ற. மனசே சசி, நீ மனசுல என்ன நினைக்கிறேயோ அதை சொல்லி நான் பண்றேன். அவ பேசாத அழுதுன்றிருந்தாலும் அந்த அழறத நிறுத்தினோம், அழறத நிறுத்திட்டான்னு உடனே அவருக்கு இன்னும் உற்சாகம், சரி நம்ம வழிக்கு வந்துருவா போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவசியம் நஜீவே மமஹம் த்ருவம் தேனராமேன கைகேயி சபேதே வசன கிரியாம். ரெண்டாவது சத்தியம் பண்ணினார் என்னன்னா, என் முகூர்த்தம் அவசியம் ஸ்து, ஒரு முகூர்த்தம் எந்த ராமனை நான் பார்க்கலன்னா, ஒரு முகூர்த்தம்னா ஒன்றரை மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் எந்த ராமனை நான் பார்க்கலன்னா என் சரீரத்தில் உயிர் தங்காதோ அந்த ராமன் மேலே தேன ராமேன சபேதே, அந்த ராமன் மேலே சத்தியம் பண்ணுற, நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ரெண்டாவது சத்தியம் பண்ற. அவ உடனே முதல்ல சத்தியம் பண்ணினார், அழறத நிறுத்தினார். ரெண்டாவது சத்தியம் பண்ணின உடனேயும் அவர் மடியில போட்டு லாரணை பண்றார், கைகைய மடியில போட்டு என்ன பாரு என்ன பாருங்கிறார். அவர் அழுதுன்னு இருக்கா, முதல் சத்தியம் பண்ணினோடய அழறத நிறுத்தினார், ரெண்டாவது சத்தியம் பண்ணினோடய தசரத மகாராஜாவும் இப்படி பார்க்கறான். அவ பார்த்தான உடனே இவருக்கு இன்னும் உத்வேகம், தசரத மகாராஜா பார்த்தா ஆத்மா ஆத்மநாமாத்மதை விரடேயம் மனுஜர்ஷபம் தேன ராமேன கைகேயி சபேதே வசனக்ரியாம். ஆத்மநாவா ஆத்மதைஷ்டான்யை, ஒருவேளை யமதர்மராஜா என் முன்னாடி வந்து நின்று, தசரதா ராமருக்கு 24 வயசு தான் ஆயுசு, அதனால் நான் ராமர் ஆயுசுன்னு போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா நான் சொல்லுவேன், ராமரை விடு, ராமருக்கு பதிலாக என்ன கூப்பிடுவேன், உனக்கு 60025 வயசு, ராமருக்கு 24 வயசு, அதனால் எனக்கு ராமர் தான் வேணும், உன்னோடது போராதுன்னு சொன்னான்னா என்ன கூப்பிட்டுக்கோ, கௌசல்ய கைகேயி சுமித்ரைய கூப்பிட்டுக்கோ, உனக்கு போராதுன்னா ராமனை விட்டுவிடு, பரத லக்ஷ்மண சத்ருகுணன் கூப்பிட்டுக்கோ, போராதுன்னா ஊர்மில மாண்டவி சுத்தகீர்த்தியை கூப்பிட்டுக்கோ, அதுவும் போராதுன்னா அயோத்தி ஜனங்கள் அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் என் ராமனை விட்டுடுன்னு நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ராமர் மேல சத்தியம் சொல்றேன், நீ என்ன சொல்றிய கேட்கறேன். சுகாச்சாரியார் சொல்றார் பாகவதத்துல, அவ சத்தியம்ங்கிற கையத்தை எடுத்து தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மூணு சுத்து சுத்தின்றான் தான் கழுத்துலங்கிற, மூணு சுத்து சுத்தின்றாங்க. இப்படி சொன்ன உடனேயோ அவ இப்படி பார்த்தா, பார்த்து தச்ருண்வந்து த்ரயஸ்த்ரிம்ஷத்து தேவா சாட்சி புரோகமாக சந்திராதித்யௌ நமச்சைவ கிருஹாராத்யகனீ திஷா தத் ஸ்ருண்வந்து. இதை கேளுங்கோ தேவ த்ரயஸ்த்ரிம்ஷத் தேவா, 33 கோடி தேவர்களும் இப்போ தசரதர் சொன்னதுக்கு சாட்சி புரோகமாக, சாட்சி தசரதர் என்கிட்ட சொல்லியிருக்காரே சத்தியம் சத்தியம் சத்தியம்னு, இதுக்கு நீங்க சாட்சி, 33 கோடி தேவர்கள் சாட்சி, அது போராது. சந்திராதித்யௌ சந்திரன் சாட்சி, ஆதித்யன் சூரியன் சாட்சி, நவசைவ நவகிரகங்கள் சாட்சி. இத இவா எல்லாம் வெளியில இருக்கிறதா, இவா எல்லாரும் இங்க வரணும்,
இது போராது கிருஹாரா தியகநீதிஷாக கிரக தேவங்கள்லாமும் சாட்சி. தசரத மகாராஜாவுக்கு கொஞ்சம் பக்குண்டு, இப்பதான் கொஞ்சம் பக்குண்டு. கைகையை பார்த்து கேட்கிறார், ஏலி உனக்கு என்கிட்ட சந்தேகமா எனக்கு உன்கிட்ட சந்தேகமா? ஏன்னா சந்தேகம்னு ஒன்று வந்தாதானே சாட்சி கூப்பிடணும். சந்தேகமே என்னென்ன இருக்கு? சாட்சி நிரூபணமாக இருக்குன்னா சாட்சி தேவை இல்லையே. உனக்கு என்கிட்ட சந்தேகமா எனக்கு உன்கிட்ட சந்தேகமா? எல்லாத்துக்கு நீ சாட்சி கூப்பிடு. அவா வாங்கோ, இவா சாட்சிக்கு வாங்க, அவா சாட்சி வாங்கும். நீ எதுக்கு சாட்சியை கூப்பிடுற? நீ என்ன கேட்க போறியே கேட்டுடேங்கிற, அதான் பயம் வருது. நீ என்ன கேட்க போறே கேட்டுட. அவன் நிஷ்கவலை, அவன் பிளான் போட்டு வச்சுட்டாரு. அவன் சொல்றான், அபிஷேக சமாரம்பா ராகவஸ்யோபகல்பிதா. ராமருக்கு எந்த அபிஷேக சமாரங்கள்னா ராமருக்குன்னு இப்ப கல்பிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேடோ, அனேனைவாபிஷேகேன அதே பட்டங்கிறார். ஏன்னா சரி, இப்போ கேகய தேசத்து ராஜாவும் தசரத மகாராஜாவுக்கு கப்பம் கட்டுறவாதான், பரதனும் கைகைய தேசத்தில் இருக்கான். நீ பரதனுக்கு பட்டம் கட்டுன்னு சொன்னேன்னா கேகய தேசத்தை பரதன் இருக்கானோ அதை அப்படியே அவன் பட்டம் கட்டிடுறேன். அயோத்தி கோசல தேசத்தை ராமருக்கு பட்டம் கட்டிடுறேன் இப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு, அனேனைவாபிஷேகேன எந்த பட்டாபிஷேகம் ராமருக்குன்னு ரெடி பண்ணியிருக்கேனோ அதே பட்டாபிஷேகத்தை பரதோமே அபிஷிச்சதா, அத பரதனுக்கு கேட்டான். மயக்கம் போட்டு கிருகிருன்னு வந்தது, கீழே விழறார். கீழே விழும் பொழுதே சொல்றார், முதல் வரனே இப்படி பயங்கரமா இருக்கே, என் உயிர் போறதுக்குள்ள ரெண்டாவது வரனை கேட்டு தொலை சொல்றி கொடுத்துட்டு சாகிறேங்கிற. ஏன்னா செத்து போயிட்டாருன்னா பொய் சொன்னார்ன்னு. ரெண்டு வரம் கொடுத்தார், ஒரு வரம் தான் கொடுத்தார், ரெண்டாவது வரம் கேட்கறதுக்குள்ளே செத்து போயிட்டார். அவெல்லாம் சத்தியசந்த நாமானம். அதனால என் உயிர் போறதுக்குள்ள ரெண்டாவது வரனை கேட்டு தொலைச்சிடுறீங்க. அவ இருங்க வரமாட்டானா? ரெண்டாவது நவ பஞ்ச நவ ஒரு ஒன்பது பஞ்சச பிளஸ் ஃபை வருஷாணி பதினாலு வருஷம் தண்டகாரண்யமாஸ்ருதா. காட்டுக்கு போகணும் பதினாலு வருஷம். உடனே அப்பாடான்னு கொஞ்சம் மூச்சு விட்டான். ஏன்னா சரி, பரதனுக்கு பட்டாபிஷேகம் கட்டிட்டு அவள் பிள்ளைக்கு பட்டம் கேட்குறான், சரி கேட்டுட்டு போகிறான். பரதனுக்கு பட்டம் கட்டிவிடலாம், பதினாலு வருஷம் குழந்தைகளுக்கு பட்டம் கட்டியாச்சே, நம்ம காட்டுக்கு போகலான்னு சொல்கிறா போடு. நமக்கு தான் வயசாகிடுது, நீ ராஜ்யத்தில் உட்காந்துட்டு நல்லா வேலை வேலைக்கு டிஃபன் காப்பி பலகாரத்தை சாப்பிட்டுருப்பானே, வனவாசத்துக்கு போய் வானப்பிரஸ்தாசிரமத்தில் போகிற வழிக்கு புண்ணியத்தை தேடிப்போன்னு சொல்கிறா போட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் மூச்சு விட்டுறார் அவர். நவபஞ்சவருஷாணி தண்டகாரண்யமாஸ்ருதா சீராஜின ஜடாதாரி. அவள் நீ பாட்டு காட்டுக்கு போனோம்னு உடனே சில பேர் ஊருக்கெல்லாம் போகிறச்சே அவள் ஆத்தையே தூக்கின்னு விடுவாள். ஆக போல கார் டிக்கியில் இருக்கும், அங்கே போல அட்டை பண்ணுறது, அங்கே போல அட்டை பண்ணுறதுன்னு எப்படி இருப்பா பண்ணணும். அது மாதிரி போகக்கூடாது. சீராஜின ஜடாதாரி மறையுறியை உடுத்திட்டு கிரீட கவச்சம் குண்டலெல்லாம் போட்டு நீங்கள் காட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு நினச்சிக்கிறார் அவன். ராமோ பவது தாபசா, ராமன் அருவருக்கும் மயங்கே உழுந்துட. இப்படி ராமர் இருக்கிறாரோ மயங்கி உழுந்துட்டா இருக்கீங்க. பாத்துக்காரி ஒன்றும் கொஞ்சம் உரிமையாக பேசுகிற, ராத்திரி பூரா கொஞ்ச நேரம் திட்டுற, கொஞ்ச நேரம் கதறார், கொஞ்ச நேரம் அழறார், எதுக்கும் மசிய மாட்டேங்கிறாவும். அவர் சொல்கிறார், இது வரைக்கும் நான் பூலோக சக்கரவர்த்தி ரங்கநாதன் வசிஷ்டாச்சாரியால் சாதுக்கள் இவாளுக்கு தான் இந்த கை இப்படி போயிருக்கு.
இன்னொருத்தரை பார்த்து என் கை இப்படி போக. ஆனா அஞ்சலிம் குர்மி கை தேயி உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணி கேட்கிறேன். முதல் பரன் கொடுத்தாச்சு, நீ பரதன பட்டாபிஷேகம் பண்ணிக்க. நான் யுவராஜ்ய பட்டாபிஷேகம் என்ன சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே பண்ணி தொலைச்சுக்கோ பரதனுக்கு, அதை பற்றி விஷயம் இல்லை. ரெண்டாவது வரனை மறந்து விடுறீங்க. ஏன்னா பரத பட்டாபிஷேகம் சரி அப்படின்னு சொன்னவர் ராமரை காட்டுக்கு அனுப்பாதறின்னே சொல்லல. ஏன்னா ராமர் காடுன்னு ரெண்டு வார்த்தையவே சேர்க்க முடியலையா அவரால். அதனால ரெண்டாவது வரனை மறந்து விடுங்க. இன்னொரு வரன் கேட்டிய, அதை தயவு செஞ்சு மறந்துடு. அஞ்சலிம் குருமி கை கேயி அதெல்லாம் முடியவே முடியாதுங்கிற எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க அப்பா அம்மா குருநாதால தவிர இன்னொருத்தருக்கு நான் நமஸ்காரம் பண்ணினதில்லை. உன் காலை தொட்டு என் தலையில வச்சுக்கிறேன். பாதவு சாபி ஸ்பிருஷா, உன் பாதத்தை தொட்டு என் தலையில வச்சுக்கிறேன். ரெண்டாவது வரனை விடு, முடியாதுங்கிற. அபிதே சரணம் மூர்த்தனா ஸ்பிருஷ்யாமி, அதுவும் உனக்கு போறலையா? தே சரணவு மூர்தனா ஸ்பிருஷாமி, என் தலையை கொண்டு வந்து உன் காலில் முற்ற. நீ இந்த ரெண்டாவது வரணும் மறந்து. எப்போ காட்டு கிளம்ப போறா ராமருக்கு? ராமு எப்போ கிளம்ப சொல்ல போறேன்? அப்படியே பேசி 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 பொழுது போயிடு. ராத்திரி போயிட்டு பொழுது முடியறது. சுமந்திரர் வரார். தசரதர் கைகே அரண்மனையில் இருப்பான்னு தெரியும். இப்போ மேலே காலையில் ஸ்நானங்களுக்கெல்லாம் பண்ணினாதானே பட்டாபிஷேகத்துக்கு தரணும். சுமந்திரர் வரார். அவரை தசரதில் மூன்று கட்டாக தூக்க முடியாமல் தூக்கி சோஃபாவில் உட்காந்து வச்சு முன்னாடி ஸ்க்ரீன் போட்டுட்டாங்க. என்ன சுமந்திரர் இதை பார்த்தாருன்னா என் ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுடுவார். அப்பேற்பட்ட மேதாவி சுமந்திரர். உடனே ஸ்க்ரீனை போட்டார். சுமந்திரர் வரார். ராமரை வரசு அப்படின்னு கைகேயி சொல்கிறார். ராமரை வரசு அப்படின்னு ராமரை வரசு தான் சுமந்திரர் போய் பிரபுன்னு சொல்கிறான். கைகேயி அம்மா உங்களை கூப்பிடுறான். அப்பா அங்கே தான் இருக்கிறான். பிரபு அங்கேருந்து வந்து நிற்கிறார். அம்மா சொல்லுங்க என்னாச்சு அப்படிங்கிறச்சே இந்த ஸ்க்ரீனை விலக்கி வச்சுருக்கேன். என்ன இந்த இந்த பேர் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணணும். அது மாதிரி பண்ணுறா. சுமந்திரருக்கு ஸ்க்ரீன் போட்டு பிரபு வந்து ஸ்க்ரீன் அவர் பார்த்தார். பார்த்தா தது பூர்வம் நரபதே திருஷ்டுவா ரூபம் பயாவகம் ராமோபி பயமாபன்னா பதா ஸ்பிருஷ்டுவேவ பன்னகம் தது பூர்வம் நரபதே திருஷ்டுவா பூர்வம் ரூபம் பயாவகம். இதுக்கு முன்னாடி தசரத மகாராஜாவை தன் ஆபீஸில் பிரபு அப்படி பார்த்தது. அப்பா அப்பா இப்படி இருக்காரு, என்னாச்சு? பயந்தா மாதிரி இருக்காரு, என்னாச்சு? என்ன எது விஷயத்த சொல்லுங்கோ. உடனே அவன் சொல்றா, இல்லைப்பா ராமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன்கிட்ட அந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு அவர் பயப்படுறார். வேற ஒன்று மரம் போல விழுந்தாரா பிரபு கதறினா. என்கிட்ட என்ன பயம் அப்பா? என்ன வேணாலும் அவர் சொல்லலாமே, அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சாத்வமக்னிம் பிரவிஷவா நன்னா பக்ஷயேயம் விஷமபி மத்யேயமபி சார்ணவே நியுக்தோ குருணா பித்ரான் ரூபேண சஹிதேன சா. அப்பா சொல்லணும்னு இல்லை. ரா பச்சநாத்து ராஜ்யா ரோட்டில் நான் போயிட்டு இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் ரோட்டில் வந்து பச்சநாத்து ராஜ்யா பச்சநாத்து போகிற போக்கில் ராமா உங்கள் அப்பா உன்னை சமுத்திரத்தில் குதிக்க சொன்னார் அப்படின்னா நான் குதிச்சுருப்பேன். ராமா உங்கள் அப்பா உன்னை விஷ சாப்பிட சொன்னார் அப்படி சம்பந்தமே இல்லாதவன் அப்பா சொல்லிட்டாருன்னா நான் செஞ்சிருவேன். அப்படி இருக்கும்பொழுது அப்பாவே என்கிட்ட என்ன சொல்ல நான் செய்ய மாட்டேன். இவன் சொல்றா தத்பயா அபிபாஷதே, உனக்காக ஒன்ற பயந்துதான் இப்படி இருக்க. ராமாயணத்தை எப்படி வேணாலும் பரட்டி பாருங்க.
தசரதர் தன் வாக்கினால் ராமா காட்டுப்போன்னு சொல்லவில்லை, தசரத மகாராஜா சொல்லவே இல்லை. இவ சொல்றா ஒன்றும் விஷயம் இல்லை ராமா, இன்னைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கான, அது பரத பட்டாபிஷேகமாக நடக்கணும். 14 வருஷம் நீ காட்டுக்கு போ. அவர் ஒரு விஷயமாவே எடுத்துலையா ராமச்சந்திரமூர்த்தி, இதுக்கு போ, இந்த சின்ன விஷயத்துக்காக எங்கள் அப்பா அப்படி வருத விட்டார். ஏன்னா கொடுத்த அப்பாக்கு எடுத்துக்க ரைட் இல்லையான்னு கேட்டேன். எனக்கு என்ன நீ கொடுத்த, போடா காட்டுக்குன்னா போக போற, இதுல என்ன இருக்கு, வேற ஏதாவது விஷயமாங்கிறார். இத போய் ஒரு விஷயமா சொல்றேல, இதுக்கா எங்க அப்பா இவ்வளவு சமவிட்டு இருக்காரு, ராத்திரி கூட அழுதாம இருக்காரு. நிஜமா சொல்லுங்க, இதுதானா இல்ல வேற ஏதாவது விஷயம் அப்படிங்கிறார். இவளுக்கு பொக்குன்னு பேர் என்னடா இது, எப்படி இருக்கு. அப்பையும் அவன் குணத்தை தான் பார்க்கணும், அவன் குணத்தை தான் கைகையை பார்க்கணும். அவ்வளோதானமா அப்படின்னா, சரி ஒரு விஷயம் இல்லை, ஒரு இப்போவே நான் அரண்மனைக்கு போனேன், வேகமாக செல்லக்கூடிய தூதர்களை அழைச்சி பரதன் ஐசின்னு வந்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி, பாப்பா பரதா அப்பா அதை பத்திரமா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் காட்டுங்க அப்படின்னு நான் கிளம்புறேன். இப்போ மேதாவி இது மாதிரிலாம் பண்ணா நடக்குமா, அது அது நடக்குமோ. அவன் உடனே என்ன சொன்னான்னா, ராமா நீ சொல்றது நல்ல விஷயம்தான், இல்லைங்களே எனக்கும் பரதப்பட்ட விஷயத்துல நீ இருக்கணும்னு ஆசை, ஆனா நீ காட்டுக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா ஸ்நாசியதே போக்ஷதே பிவா, நீ காட்டுக்கு கிளம்பினாலும் தான் உங்க அப்பா குளிச்சு சாப்பிட வரா. இதை கேட்டாரோ இல்லையோ தசரத மகாராஜா திட்டார் கைகேய, நீ கைகேயி தாருணம் வச்சா, ஏண்டி நான் சொல்லாததெல்லாம் சொல்றேங்கிறா. உடனே பிரபு மனசு சந்தோஷம், என்னன்னா அப்பாக்கு இதுல சம்பந்தம் இல்லை, ஆனா ஏதோ மாட்டின் இருக்கிற, அதனால அப்பாவை சத்தியசந்தனா பண்ணணும், ஆனா இப்ப நம்ம காட்டுக்கு போறதுல அப்பாவுக்கு சம்மதம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டார். அவர் கையை திட்டின உடனே பிரபு தெரிஞ்சுட்டா சந்தோஷம், உடனே தோ கிளம்பிட்டேன், தோ கிளம்பிட்டேன். தசரதர் சொல்றா தர்பாருக்கு வரச, ஏன்னா ஜனங்களை கூப்பிட்டு ராமருக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னேன்னு, அதே மாதிரி தர்பாரில் ராமர் காட்டுக்கு போகிறாருன்னு ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த வாக்குறுதியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அசம்பிளிக்கே வராமல் அப்படியே டபாய்ச்சிட்டே நேர்மை, சூரிய வம்சத்து நேர்மை தர்பாரில் தரேன்னாலும் நான் தர்பாரில் காட்டுக்கு போனேன், ராமரை தர்பாருக்கு வர சொல்லு அப்படிங்கிறார். நாளைக்கு மேலே வரவாசம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய.